அருள்மிகு ஸ்ரீ தண்டாயுதபாணி கோவில் ஆரிய கார்வார் அண்ணன் முத்தையா அவர்களே, அவர் தலைவர் அரங்கத்தலைவர் ஸ்ரீ ஏ கே வி அண்ணா அவர்களே, புதுமை தேனிமா அன்பழகன் அவர்களே, கவிஞர் விஜயபாரதி அவர்களே, மற்றும் இங்கு வருகை நடந்திருக்கும் தமிழ் ஆர்வலர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறோம். புதக்கன் தமிழ் தாய் வாழ்த்து பாட வருகிறார்கள் செல்விகள் சுருதி மற்றும் சுவாதி குமார். எல்லோரும் ஐயா ஏ கே வரதராஜன் அவர்களை முன்னிட்டு அழைக்கிறேன்.
அதிகாரிகள் சீட்டு அப்புறம் அவர்களை பேச சொல்கிறோம். அடுத்து வரவேற்புரை. தென்னிந்திய அந்தன சங்கத்தின் தலைவர் இல கார்த்திகேயன் அவர்கள் வந்து சிறிய வரவேற்புரை. வணக்கம். வணக்கம். சிறப்பு விருந்தினர் ஸ்ரீ தண்டாயமானி ஆலய கார்வார் அவர்களே, மூத்த கவிஞரும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய முனைவர் டாக்டர் சரோஜினி செல்லகிருஷ்ணன் அவர்களே, எழுத்தாளர்களே, கவிஞர்களே, மாணவ மாணவிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படும் யுவே சாமிநாத ஐயர் அவர்களின் தமிழ் தொண்டை நினைவு கூறும் வகையில் எங்கள் சங்கம் இந்த சிறப்பு சொற்பொழிவை ஆண்டுதோறும் ஏற்பாடு செய்து வருகிறது. இது மூன்றாவது வருடம். செம்மொழியான தமிழ் மொழி நம் நாட்டில் வளர்ந்து வாழ்ந்து வருகிறது. அரசாங்க ஆதரவோடு அதை பாலூட்டி வளர்த்து ஆளாக்கியவர் நம் யுஎஸ்ஆர். தென்னாட்டு எங்கும் அலைந்து தெரிந்து அவர் சேகரித்த நூல்களே இதற்கு ஆதாரம். அவ்வாறு அவர் சிரமப்பட்டு செய்யப்பட்டு ஒருபோதும் வீண் போகவில்லை என்று உணர்த்தவே இது போன்ற நிகழ்ச்சிகள் நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம். இதற்கு முக்கியமாக உங்கள் நல் ஆதரவு என்றும் தேவை. இனி இன்றைய பேச்சாளர்களை ஐயா ஏ கே கே அவர்கள் அறிமுகம் செய்து வைப்பார். நன்றி, வணக்கம். இது வேண்டாம் நினைக்கிறேன். ஓகேயா? அனைவருக்கும் என்னுடைய பணிவான அன்பு கலந்த வணக்கம். நிதியறியோம் இவ்வுலகத்து ஒரு கோடி இந்த வகை நித்தம் குறிக்கும் கதியறியோ நிதியறியோ இவ்வுலகத்து ஒரு கோடி இன்ப வகை நித்தம் துய்க்கும் கதியறியோ என்று மனம் வருந்தற்க குடந்தை நகர் கலைஞர் கோவே, பொதிகைமலை பிறந்த மொழி வாழ்வறியும் காலமெல்லாம் புலவர் வாயில் துதியறிவாய், அவர் நெஞ்சின் வாழ்த்தறிவாய், இறப்பின்றி துலங்குவாயே சிரஞ்சீவியாக இரு என்று சுவாமிநாத ஐயரை மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் வாழ்த்தி பாடியுள்ளார். அவருடைய நினைவு நாள் இன்று கொண்டாடுகிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு இவரை விட பொருத்தமாக வேறொரு பேச்சாளர் அமைய முடியாது என்ற நிலையில் வந்து அமர்ந்திருக்கும் சரோஜினி அம்மா அவர்களே வணக்கம். டாக்டர் சரோஜினி செல்லகிருஷ்ணன்
சிங்கப்பூர் அரசின் கல்வி நிறுவனமான குவாங்யாங் உயர்நிலை பள்ளி தமிழ் மொழி மையத்தின் ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றி வருகிறார். கவிஞர், எழுத்தாளர், இலக்கிய மேடை பேச்சாளர் என்று பன்முகத் திறனாளராக திகழும் இவர் தமிழகத்திலும் சிங்கப்பூரிலும் பட்டிமண்டபம், உரையரங்கம், கவியரங்கம் என பங்கு பெற்று இலக்கிய சேவை ஆற்றி வருகிறார். கம்பன் காவியத்திலும் கண்ணதாசன் பாடல்களிலும் பெண்ணிய இலக்கியங்களிலும் ஆழ்ந்த ஈடுபாடும் தீவிர பற்றும் கொண்ட இவர் அவை தொடர்பாக ஆய்வு நூல்களையும் கட்டுரைகளையும் எழுதி வெளியிட்டுள்ளார். இவர் எழுதி வெளியிட்டுள்ள கண்ணதாசன் படைப்புகளில் பெண்கள் என்னும் ஆய்வு நூல் இவருடைய பிஹெச்டி பட்டத்திற்கான முனைவர் பட்ட ஆய்வு ஏடு ஆகும். இது நிறைய இருக்கு கைதட்டத்துக்கு வரிசையா வருது. இவரது இலக்கிய சேவையையும் தமிழ் பணியையும் பாராட்டி புதுச்சேரி இலக்கிய பேரவை இலக்கிய வாணி என்னும் பட்டத்தை புதுச்சேரி மாநில முதல்வர் மூலம் அளித்து சிறப்பித்துள்ளது. புதுவை மாநில விடுதலை பொன்விழாவில் இவரது சாதனையை பாராட்டி புதுவைக்கு புகழ் சேர்த்த பெண்மணி என்னும் சிறப்பு விருது புதுவை அரசாங்கத்தாரால் வழங்கப்பட்டது. கவிதாயினி திருமதி சௌந்தரம் கைலாசம் அவர்களிடம் தெய்வத் தமிழ் தம்பதியர் என்ற பட்டத்தை இவரும் இவருடைய கணவர் டாக்டர் செல்லகிருஷ்ணன் அவர்களும் பெற்றுள்ளார்கள். தெய்வத் தமிழ் தம்பதியருக்கு மீண்டும் ஒரு பாராட்டு. இவர்களின் தமிழ் இலக்கிய பணிகளையும் கல்வி பணிகளையும் பாராட்டி சாகித்ய அகாடமியும் சென்னை கம்பன் கழகமும் இணைந்து தமிழ் நிதி என்ற பட்டத்தை வாழ்நாள் சாதனையாளர் விருதை இவருக்கு 2013 ஆண்டில் வழங்கி சிறப்பித்துள்ளார்கள். சிங்கப்பூர் தமிழ் எழுத்தாளர் கழகம் நடத்திய அனைத்துலக மகளிர் 100வது ஆண்டு நிறைவு விழாவில் சிங்கப்பூருக்கு புகழ் சேர்த்த பெண்மணிகளில் ஒருவர் என்னும் பாராட்டையும் இவர் பெற்றுள்ளார். இது எழுதி வந்து படிச்சது எல்லாரும் கூட வந்திருக்கீங்க, கூட்டம் முடிஞ்சு போயிடுவீங்க. புதுச்சேரி கம்பன் கழகம் நடத்திய எல்லா கம்பன் விழாக்களிலும் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளா இருக்கும் நினைக்கிறேன். மாணவியாக இருக்கும் காலம் தொட்டு ஒவ்வொரு கம்பன் விழாவிலும் 3 நாட்களும் தொடர்ந்து உட்கார்ந்து கொண்டு ஒவ்வொரு பேச்சாளரும் என்னென்ன பேசினார், அவருடைய சிறப்பு தன்மை என்ன, சிறப்பாக அவர் சொன்ன செய்திகள் என்ன என்று 30 ஆண்டுகளுக்கு மேலாக கம்பன் விழா நிகழ்வுகளை ஆவணப்படுத்தியுள்ளார் இவர்கள். சும்மா கூட்டத்துக்கு வந்தா போறவங்க இல்லை, ஒவ்வொரு கூட்டம் முடிவிலும் ஓனையை பத்தி
என்ன முறை, யாரு, என்னைக்கு, என்ன சிறப்பு பண்ணாங்க, என்ன பாடம் சொன்னாங்க என்பதை எழுதி ஒரு பெரிய ரெக்கார்ட் மாதிரி ஒரு ஆவணப்படுத்தி உள்ளார்கள் இவர்கள். இவர்களுடைய பேச்சை அனைவரும் கேட்டு கண்ணதாசன் எப்பேற்பட்ட மாபெரும் கவிஞர் என்பதை அறிந்திருந்தாலும் நாம் இவர் வாய் வழியாக கேட்கும் பொழுது அது இன்னும் திட்டிக்கும். நன்றி, வணக்கம். பேச்சாளரின் பெருமைகளை அவர் கூறிவிட்டார். இப்பொழுது அவரின் திறமைகளை நாம் பார்க்கிறோம். தயாராமா? 2019 ஆண்டின் புவேசா பேச்சாளர் சிறப்பு சொற்பொழிவாளர் டாக்டர் சரோஜினி செல்வகிருஷ்ணன் செல்லகிருஷ்ணன் அவர்களை தங்களின் உரையை வழங்க அழைக்கிறோம். மேலாக நமக்கு ராஜாவாக முகம் மன்னராக விளங்கிக் கொண்டிருக்கும் ஐயா ஏபிஆர் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது வணக்கம். இந்த அவையில வந்து எனக்கு என்ன ஒரு சந்தோஷம் அந்த உணர வந்ததுன்னு சொன்னா, அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நான் மாணவியாக இருந்த போது முதன் முதலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலேயே இல்லாத ஒரு வரலாறாக பொறியியல் கல்லூரிக்கு பட்டிமன்றத்திற்கு எங்களை பெண் பேச்சாளர்களை அழைத்து சென்ற திரு சோம இளவரசு அவர்களின் மாணவி நான், மகள் இவர். இந்த கண்ணதாசனுடைய பேச்சை சோம இளவரசுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்ணதாசன் அவர் என்ன முதல்ல கேட்டதே, உனக்கு ரொம்ப பிடிக்குமா கண்ணதாசன், வரியா பேசலாம் அப்படின்னாரு. யாரோட சார்? என்னோட தான். அப்ப நான் நிச்சயமாக சார். அவ்வளவு அழகாக இரண்டு நான்கு பெண்கள் சென்றோம், நான்கு ஆண்கள். இவர் எங்களை வச்சிருக்கு பொறியியல் கல்லூரியில முதன் முதலாக ஒரு பட்டிமன்றத்தை வெற்றிகரமா நடத்தினவர் திரு சோமலவாசு. அவருடைய மகள் அருகில் இருக்க அதே கண்ணதாசனை பற்றி பேசுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது என்னுடைய வாழ்நாளின் பெரும்பெயராக நான் கருது. தமிழ் தாத்தா உமேசன், இவருடைய பெயருக்கு என்ன விளக்கம்? இந்த பெயர் சுருக்கத்துக்கு என்ன விளக்கம்? உத்தமதானபுரம் வேங்கட சுப்பையர் சுவாமிநாதன். சுவாமிநாதன் தான் அவரோட பேர். இல்ல, அவருடைய பேர் சாமிநாதன் அல்ல. அது அவருக்கு என்ன பெயர் வச்சாங்கன்றது நான் சொல்றேன். அந்த சாமிநாதனா அது எப்படி அந்த பெயர் மாறுச்சு நான் சொல்றேன். உத்தமதானபுரத்தில் திரு வெங்கட சுப்பையருக்கு மகனாக இவர் பிறக்கிறார். வெங்கட சுப்பையர் ஹரிகதா காலட்சேபம் செய்யக்கூடியவர். வறுமை அவரோடு கால்பந்தாட்டம் ஆடிக்கொண்டிருந்தார். இவர் எங்கெல்லாம் ஹரிகதா காலட்சேபம் செய்ய செல்கிறாரோ அங்கெல்லாம் குடும்பமே அடிப்பெயருக்கு செல்ல வேண்டிய ஒரு நிலை. அப்படிப்பட்ட ஒரு வறுமை சூழலில் தான் சாமிநாதர் பிறந்தார். நான் அவருடைய பேரை சொல்ற வரைக்கும் அவருடைய பேர் சாமிநாதர். சாமிநாதர் பிறந்தார். அந்த வறுமையிலும் கூட வெங்கட சுப்பையரின் தூண்டுதலின் காரணமாகவும்
இவருக்கு தமிழின் மேல் இருந்த தாழாத விருப்பத்தின் காரணமாகவும் அங்கு இருக்கக்கூடிய தமிழ் அறிஞர்கள் அனைவரிடமும் சென்று தமிழ் கற்கிறார். இவருடைய தமிழ் ஆர்வத்தை கண்ட இவருடைய தகப்பனார், நம்மதான் எப்பயுமே வீட்டுல ஒரு அழகான பேர் வைப்போம், வேறு வேறு பேர் சொல்லி கொடுப்போம் இல்லையா. இவருக்கு அப்பா அம்மா வச்ச பேர் வெங்கட்ராமன், சாமிநாதன் அல்ல, வெங்கட்ராமன் என்பதுதான் இவருடைய இயற்பெயர். அந்த வெங்கட்ராமனாக இருந்தவரை சாமா சாமான் எல்லாரும் வீட்டுல கூப்பிட்டாங்க. இப்ப வெங்கட சுப்பையர் என்ன பண்ணாரு, திருவாவூரத்தூர் யாதீனத்துல மகா வித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கிட்ட தமிழ் கத்துக்க சொல்லி இவர் கொண்டு போய் விட்டார். கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் உவேச அவர்கள் அவரிடம் தமிழ் கற்கிறார். இலக்கண இலக்கியங்களை கற்கிறார், நிகழ்வுகள் கற்கிறார், எல்லா இலக்கியங்களையும் கற்றவுடன் அவருக்கே ஒரு நிறைவு வந்துருச்சப்பா. 5 வருஷம் படிச்சிருக்கோம், நிறைவுடம் போல இருக்கிறோம், நினைச்சிட்டாரு ஒரு நிமிஷம், உபேசாவா இருந்தாலும் அது தப்பு பாருங்க, ஒரு நிமிஷம் நினைச்சாராம், நம்ம எல்லாவற்றையும் படிச்சுட்டோம், கற்று துறை போக்கி விட்டோம், கரைத்து குடித்து விட்டோம். அப்பதான் திருவாவூர் யாதி நகரத்தை கூப்பிட்டு குழந்தையில கும்பகோணத்துல சேலம் ராமசாமி முதலியார் இருந்தவரு முன்சிப்பா வந்திருக்காரு, அவர் போய் பார்த்துட்டு. அந்த நேரத்துல அவர் கும்பகோணம் கல்லூரியில வேலை பாக்குறாரு. ரொம்ப சந்தோஷமா அவரை பாக்குறதுக்கு சௌரியமாக்குறது போனார். சேலம் ராமசாமி முதலியார் என்னன்னு சொல்லி இவர் அறிமுகப்படுத்தி அனுப்பிச்சாருன்னா, அவர் ஒரு கல்வி கடல், நீ போய் அவரை பாத்துட்டு வாங்க, சரி நம்மளும் ஒரு கடலாச்சே நினைச்சிட்டு இவர் போற. போயிட்டு வந்து அவர் சேலம் ராமசாமி முதலியார் கேட்கிறாரு, ஆமா என்ன படிச்ச தமிழ்ல, தமிழ் எனக்கு ஆளாத விருப்பம் உண்டு, ஆளாத ஆசை உண்டு, ஓகே எல்லாமே சரி, ஆனா தமிழ்ல நீ என்ன படிச்சிருக்கேன்னு கேட்டார். சொல்ற, நான் வந்து எல்லா இலக்கியங்களையும் படிச்சிருக்கேன், எனக்கு கைவரப்பெற்ற இலக்கியங்கள் என்னென்னா எங்கெல்லாம் இருக்கோ அத்தனையும் படிச்சிருக்கேன், இலக்கணம் படிச்சிருக்கேன், தொல்காப்பியம் படிச்சிருக்கேன், நிகழ்வுகள் படிச்சிருக்கேன், சித்திலக்கியம் படிச்சேன், உலா படிச்சேன், பிரபந்தம் படிச்சேன், எல்லாம் படிச்சேன். கடைசியா கேட்டார் சேர்ந்த ராமசாமி முதலியார், இதெல்லாம் படிச்சு என்ன புண்ணியம் கேட்டார். தூக்கி வாய் போட்டது உவே சாமிநாதன் அவர்களுக்கு. இவர் எப்பதையும் உவே சாமிநாதனால மீனாட்சி சுந்தரம் பார்த்தாரு, ஏன்னா வெங்கட்ராமன் பேர் வச்சு வீட்டை எல்லாரும் சாமா சாமான் கூப்பிட்டு இருக்காங்க. இன்றிலிருந்து ஒரு பேர் சாமிநாதன், அன்றிலிருந்து தான் அவர் உத்தமதானபுரம் மேங்கட சுப்பையர் சாமிநாதன் என்று அழைக்கப்பட்டார். சேலம் ராமசாமி முதலியார் இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டவங்க தூக்கி வாரி போட்டு, இன்னும் வேற தமிழ் எல்லாம் இருக்கா, நம்ம படிச்ச ரொம்ப படிச்சதா நினைச்சிட்டு இருக்கோம், இவர் நம்ம படிக்கவே இல்லைங்கிறாரு, என்ன பிரயோஜனங்கிறாரு கேட்ட உடனே அவர் வீட்டில இருந்து உள்ள ஒரு சில கையேட்டு பிரதிகளை கொண்டு வந்து கொடுக்கிறார். அது கையேட்டு பிரதிகளை கொண்டு வந்து கொடுக்கிறார். கையேட்டு பிரதிகளை கொடுத்தா பாக்குறாங்க. பார்த்தா அவர் சொல்றாரு, இந்த நூலின் பெயர் சீவர சிந்தாமணி, இந்த நூலை சென்று நீ படித்து பார், இந்த நூல்களுக்கெல்லாம் எத்தனை நூல்கள் சொன்னாயோ அத்தனை நூல்களுக்கும் ஆதாரமாக விளங்குகின்ற இந்த நூலை படித்து பார் என்று சொல்கிறார். அதுவும் சிற்சில பகுதிகள் மட்டும்தான் தந்தார். என்பதை போல தான் பார்த்த அந்த சீவக சிந்தாமணியின் ஆழங்கால்பட்டு அதன் செய்யுளின் ஆழத்தில் விழுந்து ஒவ்வொன்றாக பார்க்க தொடங்குகிறார். பார்க்கிறார், பார்க்கும் போது இவையெல்லாம் கிடைக்கவில்லையே என்று வருந்துகிறார். சில செய்யுள்களுக்கு பொருள் தெரியவில்லை, உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய சமணர்களை சென்று சந்திக்கிறார். அவர்களிடம் சென்று பொருள் கேட்கிறார், பொருள்னா காசு இல்லை, பாட்டுக்கு பொருள் கேட்கிறார். அந்த காலத்திலேயே பாருங்க, சமணர்கள் நீ சமணராக இருந்தால் நாங்கள் சொல்லி தருவோம் என்று சில சொல்லிவிட்டார். அப்படியும் அவர்கள் காயில் விழாத குறையாக இருந்து அவர்களிடம் பாடம் கேட்டு செவி வாயாக நெஞ்சு கடனாக இருந்து பாடம் கேட்கிறார். கேட்டு இந்த சீவக சிந்தாமணிக்கு இன்னும் மூல பிரதிகள் இருக்கும் என்பதை அறிந்து கொண்டு தமிழ்நாடு முழுக்க தேட தொடங்குறார். இந்த தமிழ்நாடு முழுக்க தேட தொடங்குறாங்கன்னா எம்ஆர்டி இல்லையா, பஸ் இல்லையா, பிளைட் இல்லையா, அதெல்லாம் போறதுக்கு காசு கூட இல்லைங்க, கால்நடையாக செல்கிறார். போக்குவரத்து வசதியே இல்லாத அந்த காலத்தில் கால்நடையாக சென்று ஒவ்வொரு இல்லங்களின், அதாவது கடலாசன் சொல்லுவான், உண்டாயின் பிறர் உண்ண தருவேன், இல்லாயின் எமர் இல்லம் தட்டுவேன், அந்த மாதிரி ஒவ்வொரு இல்ல கதவுகளையும் தட்டி தட்டி அவர்களிடம் மூல பிரதிகளை யாசகம் பெறுகிறார். யாசகம் பெற்று வந்து அத்தனையும் பார்த்து அடுத்த அரிசி காத்திருக்கிறார். ஒன்று போல இன்னொன்று இல்லை, ஒவ்வொரு பிரதியும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு.
சொல்லுவாங்க தெரியுமா, எழுது நம்ம ஏற்ற கெடுத்தா, பாடு நம்ம பாட்டை கெடுத்தான்னு. இந்த பாடு நம்ம பாட்டை கெடுத்தான், அது வரைக்கும் பாட தெரியாம பாடி இருக்கலாம். எழுது நம்ம ஏற்ற கெடுத்தான்னா, ஓலை சுவடி எழுதுவதற்கென்றே ஒரு முறை இருக்கு. ஏன்னாக்கா அதுல புள்ளி வச்சா ஓட்டம் போடணும், புள்ளி வைக்க கூடாது, கோடு போடணும். அப்படி அவர் கோடு போடும் போது அவங்களுக்கு ஏதாவது ரொம்ப பிடிச்ச பாட்டு இருந்தா அதையும் சேர்த்து அதுலயே எழுதிடுவாங்க. அவங்க எழுதுற பாட்டு போட்டு சீவி சிந்தாமணியோட சேர்ந்தா என்ன தப்பு, தமிழ் தானே, அதனால எழுதி வச்சிருவாங்க. இப்ப பாக்குறாரு இடைச்செருகல்கள் அநேகம் இருக்குன்ற, முதல்ல இடைச்செருகல்களை கண்டுபிடிக்கணுமே, தப்ப திருத்தணுமே. பாக்குறாரு ஒவ்வொரு ஓலையும் தோன்றிய காலம் எது, வரலாறு என்ன, அந்த காலத்தில் வழக்காற்றில் இருந்த சொல் என்ன, அப்படி அறியும் விடுபட்ட சொல் இதுவாகத்தான் இருக்க வேண்டும் என்று அதை நிறைவு செய்கிறார். பாருங்க நீங்க, இப்ப நம்ம வந்து ஒரு தம் டிரைவ் எடுத்துட்டு போய் பப்ளிஷர் கொடுக்கற மாதிரி ஒரு வேலை இல்லை, பதிப்பு போடுவது என்பது. இவர் செய்த சீரிய பணி, முதல் பணி, முதலாக அவர் பதிப்பித்த நூல் சீவக சிந்தாமணி. அதுவும் இது செம்பதிப்பாக வர வேண்டும் என்ற காரணத்தினால் உரையோடு பதிப்பிக்கணும்னு நினைச்சார். அங்கதான் அடுத்த பிரச்சனை, அவர் உரையோடு பதிப்பிக்கணும்னு நினைச்சது நச்சினார் தெரியர் உரைய. நான் முன்னாடி சொன்னது மாதிரி அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல நான் படிக்கும் போது தொல்காப்பியம் எனக்கு பாடமெல்லாம் வச்சிருந்தாங்க. அப்போது எனக்கு தமிழ் கற்றுக் கொடுத்தவர் இலக்கணம் இலக்கிய கடலாக விளங்கக்கூடிய வெள்ளைவாரணம், தமிழ் காதல் எழுதிய டாக்டர் வாசுப மாணிக்கம், திருமதி மீனாட்சியின் தந்தையா சோம இளவரசு, டாக்டர் சோனா கந்தசாமி போன்ற பெரியவர்கள். இதெல்லாம் இவங்களாம் என்ன செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க, எங்களுக்கு பாடம் நடத்த மாட்டாங்க, உரையை நடத்துவார்கள். எனக்கா பாட்டு படிக்கிறது ஈஸி, உரைய படிக்கிறது கஷ்டம். ஒரே ஒரு விளக்கம் சொல்றேன், தொல்காப்பியத்தில் அகத்தின் எயல்ல தொல்காப்பிய ரொம்ப சுலபமாக தான் எழுதிட்டு போனார். அகம்னா என்னப்பா, கைக்கிளை முதலா பெருந்திணை ஈழ்வார் ஏழு, புரியுது நமக்கு, கைக்கிளை தொடங்கி பெருந்திணை ஈராக சொல்லுகின்ற ஏழு திணைகளும் அகத்திணை. அகத் நச்சினார் கிணியர் வரார், வந்து இதுக்கு உரை எழுதுறார், என்ன உரை பாருங்க, உங்களுக்கு ஏதாவது வளர்ச்சினா சொல்லுங்க. அகம், அகம் என்ற சொல்லுக்கு ஒருவரும் ஒருத்தியும் கூடுகின்ற காலத்தில் பிறந்த பேரின்பம், தத்தமக்கு மட்டுமே புறப்படாததாய் இவ்வாறு இருந்தது என யாண்டும் வெளியிடத்து சொல்ல முடியாது, சொல்ல முடியாது யாண்டும் உள்ளத்து உணர்வே நிகழ்ந்து இன்பம் உறுவது ஒரு பொருளாதலில் ஆராய் அகம் என்றார். சொல்ல முடியலையா அதனால் ஆகும், அவ்வளவுதான். அது எவ்வளவு சிக்கலான நடை, இதை சொல்லி கொடுக்கறதுக்கு தான் எனக்கு ஆசிரியர்கள் தேவைப்பட்டார். அப்படி ஒரு கடு நடையோடு எழுதுகின்ற வழக்கம் நச்சினார்க்கினியர் உண்டு. அதனால்தான் அவருக்கு ஒரு பட்டம் வேறு, உச்சிமேல் புலவர்கள் நச்சினார்க்கினியர். ஏன்னா புலவர்கள் மட்டும்தான் படிக்க முடியும் அவருடைய உரை. அந்த நச்சினார்க்கினியர் இன்னொரு வேலை வேலை செய்வார், உரை எழுதும் போதே என்ன பண்ணுவாரு, அந்த மூல நூல பார்க்கும் போது ஏதாவது ஒரு பாடல் இருக்கு, மேற்கோள் பாடல் எந்த நூலிலாவது இவர் நுண்மா நுழைவுகள் முக்கவராயிற்று இவருக்கு தெரிஞ்சிருக்கும், அதை கொண்டு வந்து போட்டு என்பார் பிறரும் முடிச்சுடுவார். அது யார் அந்த பிறர், ஆள் அட்ரஸே கிடையாது, தெரியாது. இப்ப நாமும் நீங்களும் நானும் பாத்தீங்கன்னா எங்க ஓகே என்பார் பிறர் என்று பிறர் கூறுவார்கள் முடிச்சுடுவோம். ஒரு பாட்டு அலங்கரிக்கப்பட்ட ஒரு மாளிகை, அதன் மேல் நீல மணி விளக்குகள் வரிசையாக தொங்க விடப்பட்டிருக்கின்றன. இதற்கு உதாரணம் பாருங்க, வேங்கை மரம் பொன்னால் வேயப்பட்டது போல் இருக்கின்ற வேங்கை மரத்தின் கிளைகளிலே வரிசையாக மயில்கள் அமர்ந்து கொண்டு, நீல நிற தோகை கொண்ட மயில்கள் அமர்ந்து கொண்டு மேகங்கள் வராதா என்று தன் கழுத்தை உயர்த்தி பார்த்து கொண்டிருக்கின்றன. அதை போல அந்த விளக்குகள் தொங்கிக் கொண்டிருக்கின்றன. மேகங்கள் மயில்கள் உட்கார்ந்து நிமிர்ந்து பார்க்கும் ஆற்றை ஏக்கழுத்தம் என்பார் பிறரும் முடிஞ்சு பாட்டை விசிக்கல. ஏக்கழுத்தம்னா என்ன, பூபேசன் நினைக்கிறார் இந்த ஏக்கழுத்தம் என்று சொல்லுக்கு எனக்கு பொருள் தெரிய வேண்டுமே, நம்மளால அதை கஷ்டப்பட மாட்டோம். ஆனா உபேசா அந்த ஏக்கழுத்தம் என்பது இவர் தான் எல்லாத்தையும் படிச்சிருக்காரு, கண்டுபிடிக்கிறார். சிறுபஞ்ச மூலத்துல மூன்றாவது பாட்டுக்கான சொல் ஏக்கழுத்தம் என்பது அங்கு வந்திருக்கு. என்ன வந்துனா ஏக்கழுத்தம்னா, ரெண்டு காலம் இல்லாத ஒரு பெண் தான் மிக அழகி என்று நினைத்து செம்மாந்து இருமா போடு நடந்தால் ஏக்கழுத்தம், ஏக்கழுத்தம் செய்தலும் எழுதிருக்கார். அந்த இருமாப்பு நடை அதுதான் அதுக்கு பொருள். அப்ப இந்த மயில்கள் எல்லாம் நிமிர்ந்து பார்க்கின்ற காட்சி இருமாப்போடு பார்க்கின்ற காட்சியாக இருந்தது என்பது பொருள். இப்ப இப்படி ஒவ்வொரு சொல்லுக்கு சொல் ஆராய்ந்து ஆராய்ந்து
ஒரு செம்பதிப்பாக சீவக சிந்தாமணியை வெளியிட்டதுதான் இவர் செய்த தமிழ் காட்டிய முதல் பாடி, முதன்மையான பாடியும் கூட. அதன் பிறகு தொடர்ந்து வருகின்றது சிலம்பு வருகின்றது, மணிமேகலை வருகின்றது, பத்து பாட்டு வருகின்றது. இன்றைக்கு தமிழர்கள் எதையெல்லாம் செல்வங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோமோ அத்தனை செல்வங்களையும் தனக்கு செல்வம் இல்லாத போது அழித்தந்தவர். அது வேற எடுத்துட்டாரு, பதிப்பிச்சுட்டாரு, பதிப்பிச்சோன்னு நினைக்கிறாரு இது எல்லா கையிலும் போய் சேரணும், இதனால வேலை போற வாங்கிக்கிறோம். இதுதான் இந்த தமிழ் விஷயம் சொல்றது. இதை விலை குறைவாக விற்க வேண்டும் என்று நினைத்தார். கிட்டத்தட்ட 91 இலக்கியங்களை அவர் படைத்திருக்கிறார், பதிப்பித்திருக்கிறார். 3000 மேற்பட்ட ஓலைச்சுவடிகளை அரும்பாடுபட்டு பெற்று தொகுத்து இருக்கிறார். இவ்வளவையும் இன்னைக்கு தந்ததனாலதான் நாம செம்மொழிங்கிற பட்டம் வாங்கிட்டு உட்கார்ந்துருக்கோம். ஒவ்வொரு நாட்டோட ஒவ்வொரு பல்கலைக்கழகத்தின் கதவுகளை தட்டி நம் இருக்கை நீட்டி எங்களுக்கு இருக்கை கொடுங்கள் என்று கேட்கிறோமே, இந்த நடமாடும் தெய்வம் என்று படமாகி இருக்கக்கூடிய அந்த நடமாடும் தெய்வம் இல்லையோ இல்லாமல் போயிருந்தால் நம்ம எங்க போய் கேட்கிறோம். இருக்கை என்பது நமக்கு வழங்கப்படாமலேயே போயிட்டு இருந்திருக்கும். இப்படிப்பட்ட சிறப்பை உடையவர் தான் உகேசாரர். ஏன் தலைப்பு வர, ஏன் தலைப்பு? உண்மையிலே பயமா தான் இருந்தது இந்த தலைப்பு கொடுக்கும்போது. என்ன பயம் சொன்னா, கண்ணதாசன் கொடுத்திருக்கிறது கண்ணதாசன், ஆனா நான் வந்து மனிதன் முதல் மகான் வரை என்று சொல்லியிருக்கேன். இப்ப மனிதன் முதல் மகான் வரையா கொஞ்சம் அச்சத்தோட தான் கொடுத்தேன், ஆனா எனக்கு தீர்மானமா தெரியுது, ஆனா உங்களுக்கு தெரிவிக்கணுமே. நான் இங்க நிறைய பேர் எப்படி நீ சொல்லிடுவ பாக்கலாம், கண்ணதாசன மகானா சொல்ல போறியா? இங்க என்ன ஆச்சரியம்னா, இந்த முகநூல்ல ஐயா போட்டிருந்த படத்தை பார்த்துட்டு என்ன கேட்டாங்க, என்னோட பணியாற்றி இருக்கிற ஆசிரியர், கண்ணதாசன் மனிதன் முதல் மகான் வரை. ஆசிரியர் எப்படி அவனை மகான்னு சொல்ல போறீங்க, மகான்னு சொல்ல போறீங்க? ஆமா நான் மகான் முதல்ல அவங்க வெளிப்படையா என்கிட்ட கேள்வி இன்றைக்கு பல மனதில் நடமாடிக்கொண்டிருக்கும். எனக்கு கண்ணதாசன் சொன்னதை போல இறந்த பின்னாலே எழுதுகிற தீர்ப்பு வளமான கவிகள் வாக்குமூலங்கள் என்று சொன்னானே, அது போல அவருடைய கவிதைகளைத்தான் நான் வாக்குமூலங்களாக இங்கு வைக்கப் போகிறேன். நீங்களும் என் பேச்சு முடிந்த பின் தீர்ப்பு எழுதுங்கள். அது வரைக்கும் எந்த ஒரு நினைவையும் எல்லாவற்றையும் அகற்றிவிட்டு உங்கள் மனதை தூய்மையாக்கிக் கொண்டு கண்ணதாசனை அணுகு பாருங்கள். நான் முதல்ல கண்ணத ஒரே ஒரு செய்தி மாத்திரம் சொல்லிக்கிறேன், நான் கண்ணதாசனுடைய திரைப்பட பாடல்கள் எதனையும் நான் பேச போவது இல்லை. ஏன்னா எத்தனையோ பேர் மேடையில நூற்றாண்டு விழா கொண்டாடிட்டாங்க திரைப்பட பாடல்களுக்கெல்லாம். கண்ணதாசன் இதனையெல்லாம் விட்டு விட்டு 7 கவிதை தொகுதிகள் எழுதி வைத்திருக்கிறார். அந்த 7 கவிதை தொகுதிகளில் தன்னுடைய வாழ்க்கையை, அனுபவங்களை, அழுகையை எல்லாவற்றையும் அவன் பதிவு செய்திருக்கிறான். அந்த பதிவுகளின் வழிதான் அவன் சொன்னது போல அவன் வளமார் கவிகள் வாக்கு மூலங்கள் என்று சொன்னானே, அந்த கவிகள் வாக்கு மூலங்களாக நிற்க அவனை மகானாக நான் நிறுவ போகிறேன். சொல்ல, மனிதன் யார் மகான் யார்? எல்லாருக்குமே 2 கை, 2 கண்ணு, 1 மூக்கு, 1 வாய், இது எப்படி மகான் கண்டுபிடிக்கிறது? ஆனா வித்தியாசம் இல்லாமையா மனிதன்றாங்க மகான்றாங்க? இருக்கு வித்தியாசம். என்ன வித்தியாசம்னா, மனிதன் மண்ணில் வாழ்கிறார், மகான் விண்ணில் வாழ்கிறார். மனிதன் எண்ணங்களின் அடிமை, மகானுக்கு எண்ணங்கள் அடிமை. மனிதன் வாழ்நாளை உணர்வில் கழிக்கிறார், மகான் வாழ்நாளை உணர்வில் கழிக்கிறார். மனிதன் முகத்தால் காணுகின்றான், மகான் அகத்தால் அறிகின்றான், அகத்தால் அறிகின்றான். மனிதன் வாழ்வு ஒரு கனவு, மகான் கனவும் ஒரு வாழ்வு. மனிதனின் உறக்கம் ஒரு மரணம், மகானின் மரணம் ஒரு உறக்கம். இதுதான் மனிதனுக்கும் மகானுக்கும் உள்ள வித்தியாசம். எல்லா மனுஷனும் மனுஷனா தான் அவங்க இறப்பை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறார். நம்ம என்ன செய்யறோம், குழந்தை பிறந்தோம்னா 16 நாள் கொண்டாடுறோம், 30 நாள் கொண்டாடுறோம். ஆனா அந்த குழந்தையோட ஆயுள்ல 16 நாள் கழிஞ்சு போச்சுன்னு என்னைக்காவது நினைச்சிருக்கோமா? என்னைக்காவது நினைச்சிருக்கோமா? அந்த குழந்தை பிறந்த அன்றே அதனுடைய வாழ்க்கை கேலண்டர்ல 1 நாள் குஞ்சு போச்சு. அப்படிலாம் நினைச்சா நல்லவங்களால இருந்திருக்கோம், அதெல்லாம் நினைக்கிறதே கிடையாது. தினந்தோறும் கேலண்டர் கிழிக்கும் போது இந்த வார இறுதி, இந்த வார இறுதி செந்தோசா போயிடலாம், ஜோலுக்கு போயிடும், சாங்கி ஜோலுக்கு போயிடும். ஆனா அது வார இறுதியா இல்ல நமக்கே வர இறுதியான்னு தெரியாது. ஆனாலும் ஒரே பிளான்,
அதனால்தான் வள்ளுவர் சொன்னார், தலையில கட்டி ரொம்ப ஆசைப்படாத, நெருநாள் உடனொருவர் இன்று இல்லை. யார் அவனா செத்தவனு சொல்லு. வள்ளு நேத்துதான் பார்த்தேன், மத்தியானம் பார்த்தேன், அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தாரு. நெருநாய் உளமொருவன் இன்று இல்லை என்னும் பெருமை படைத்து இவ்வுறது. அவன் பெருமை அது காலர் வேற தூக்கி விட்டுருது. கண்ணதாசன் சொல்லலையா, வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் இந்த பூமியில் எவருக்கும் இடமே இல்லை. அந்த அடிப்படையில் அவங்க எல்லாம் போய்கிட்டே இருந்தாதான் அடுத்தவன் வாழ முடியும். தொடங்கிய நாள் முதல் நம் யாத்திரை தொடங்கி விடுகிறது. தொடங்கிய நாள் முதல் எப்போது கருவில் உருவாகிறோமோ அன்றிலிருந்து நம் யாத்திரை தொடங்கி விடுது. கருவிலே தொடங்கிய குழந்தையின் யாத்திரை உருவிலே மூடுகின்றது. கண்ணதாசனுடைய முதல் பாடல் தொடங்கிவிட்டது. என் பேச்சின் முதல் பாடல், கருவிலே தொடங்கிய குழந்தையின் யாத்திரை உருவிலே முடிகின்றது. உருவத்தில் தொடங்கிய மழலையின் யாத்திரை பருவத்தில் முடிகின்றது. பருவத்தில் தொடங்கிய காதலின் யாத்திரை பாதையில் முடிகின்றது. பாசமும் நேசமும் மோசமும் வேஷமும் ஞானத்தில் முடிகின்றது. ஞானத்தை தொடங்கிய கிழவனின் யாத்திரை நமனிடம் முடிகின்றது. அவன் நமனிடம் போனதும் நல்லதும் தீயதும் நாட்டுக்கு தெரிகின்றது. கவிஞரின் யாத்திரை நினைத்ததை சொல்கின்ற கவிதையில் முடிகின்றது. இந்த கண்ணதாசன் என்னும் கவிஞரின் யாத்திரை நினைத்ததை சொல்கின்ற கவிதையில் முடிகின்றது. செல்வனின் அது எப்பயுமே எல்லா பாட்டிலையும் ஒரு கிண்டல் கேலி. செல்வனின் யாத்திரை தினம் தின பணம் என தெருவில் நடக்கின்றது. காசுக்காரன் ஆனா தெருவில் எது பணம் பணம் அலையிறான். அதனால செல்வனின் யாத்திரை தினம் தினம் பணம் என தெருவினில் நடக்கின்றது. அவன் சேர்த்ததை அனுபவிக்காத ஒரு நாளினை திடுமென முடிகின்றது. சேர்த்து வச்சதை அனுபவிக்கவே மாட்டான். கடைசி நாள் வரைக்கும் சேர்த்து விட்டுருப்பான். அனுபவிக்கலாம் நினைக்கும் போது ஆய்வு பண்ணிவிடும். அரசியல்வாதியின் ஆனந்த யாத்திரை அடிபட்டு விழுகின்றது. அவன் ஆடிய மேடைகள் வாழ்ந்திருக்க அவன் யாத்திரை முடிகின்றது. இங்க வந்து பாருங்க, ஒரு கருத்து, இதுதான் கண்ணதாசன், இதுதான் கண்ணதாசன். வருவன யாவையும் வழிநடை போட்டபின் மறைவது தெரிகின்றது. வருவன யாவையும் வழிநடை போட்டபின் மறைவது தெரிகின்றது. வரவுக்கும் செலவுக்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கின்றது. என்னை நன்றாக இறைவன் படைத்தான், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு என்று சொன்னதை போல தமிழ் மகள் இவள் தன்னை தமிழ் செய்ய வேண்டும் என்றே படைத்திருக்கிறாள். அதான் சொல்றான், வருவன யாவையும் வழிநடை போட்டபின் மறைவது தெரிகின்றது. இந்த வரவுக்கும் செலவுக்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கின்றது. அவன் ஒருவன் தான் நிரந்தரம். ஆனால் அவன் ஒருவன் தான் நிரந்தரம் என்று சொன்ன அதே நேரத்தில் அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை. யார் கண்ணதாசன் சொல்றதுக்கு ஒரு தைரியம் அவர், நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. உண்மைதானே? அவர் செத்து எத்தனை வருஷம் ஆகுது? இன்னைக்கு கண்ணதாசனுடைய கவிதைகள் ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கின்றனவே. என்ன மாதிரி ஒத்த ரெண்டு பேராவது தனிப்பாடல் பேசறதுக்கு இருக்க மாட்டாங்களா? அவனுடைய வாழ்க்கையிலேயே இந்த நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பிலேயே இந்த ரெண்டா பிரிச்சுக்கிட்டேன். என்ன மாதிரி ரெண்டா பிரிச்சிருக்கேன்னு சொன்னா, ஒரு பகுதி காதல், காமம், கோபம் எல்லாமும் அடங்கிய ஒரு பகுதி. அடுத்தது எல்லாவற்றையும் தத்துவமாக பார்த்த ஒரு பகுதி. இப்ப ரெண்டு பிரிவா பிரிச்சுக்கிட்டு பேச போனான்னு நினைச்சீங்கன்னா இல்லை. ஏன்னாக்கா என்ன ஒரு சிறப்பு, நான் அறிந்த ஒரு நுட்பம் அது என்ன என்றால், காதல் பாத்திரையில் காதல் பாடல்களில் கூட அவருடைய கடைசி பத்தி தத்துவமாகத்தான் முடிகின்றது. இந்த வாழ்க்கை நிரந்தரம் இல்லை என்று சொல்லுவதாகத்தான் அமைகின்றது. இதை சொல்லுவதற்கு ஒரு பக்குவப்பட்ட மனம் வேண்டும் அல்லவா? அவனுக்கு படிப்பறிவே இல்லை, படிப்பறிவே கிடையாது. அவர் எவ்வளவு கிளாஸ் வரைக்கும் படிச்சிருப்பான்னு நினைக்கிறீங்க? எட்டாம் கிளாஸ். எட்டாம் வகுப்பன்றி மேற்வகுப்பை நான் எட்டியும் பார்த்ததில்லை, இலக்கணமும் கற்றதில்லை. கம்பன் கொடுத்த கவி பிச்சை ஓரளவு, கண்ணன் கலிந்தழித்த கைமுதல்கள் ஓரளவு. கம்பனை நான் பாடி கழிப்பதற்கு காரணமே தம்பிக்கும் கொஞ்சம் தந்து வைத்தான் என்பதனால். தந்தை எனக்கு தந்ததெல்லாம் புத்திமதி, தாயார் தந்தையான கம்பன் தந்ததுதான் இந்த மதி. தாயார் எனக்கு தந்ததெல்லாம் அன்பு மொழி, தாயான கம்பன் தந்ததுதான் இந்த மொழி. இந்த கட்டு நாட்டுப்பட்ட சித்தியா இல்ல சொல்றாரு பாருங்க. அக்காலும் அப்பிறப்பில் அழகு பெண்ணை நல்லூரி கம்பனது வீட்டில் கணக்கு எழுதி வாழ்ந்தேனோ நம்புகிறேன் அப்படித்தான், நம்புகிறேன் அப்படித்தான். அதனால அவன் கொடுத்த பிச்சை என அவன் வீட்டுல கணக்கு எழுதினேன், அதனால அந்த கணக்கை எனக்கு தீர்த்து விட்டு போயிருக்கிறான் என்று சொல்லக்கூடிய துணிச்சல் ஒரு கவிஞனுக்கு வருகிறது என்று சொன்னால்
அவரை வெறும் காமக்கடலில் மூழ்கியவர் என்று நம்மால் தள்ளிவிட முடியுமா? நிச்சயமாக தள்ள முடியாது. உருவாக்கி இந்த உலகத்தில் நடமாட வைப்பேன். நான் மறைந்த பிறகும் என் கவிதை என்றும் வாழும் தமிழை பேசும். அதனால் கருப்பொரு பொருளை கருப்பொழு பொருளை உருப்பட வைப்பேன். வாய்ப்புற தேனை ஊர்புறம் தருவேன். சரி, அப்ப அவர் கூட்டிட்டு வந்து மாலை போட்டு மால மரியாதை மன சந்தோஷப்படுவார். நடக்காது. புகழ்ந்தால் என்னுடைய பிள்ளரிக்காது. சரி, அப்ப திட்டினா இகழ்ந்தால் என் மனம் இறந்துவிடா. எந்த பக்கம் வரல பாருங்க. அவரு உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது. என்னுடைய தத்துவம் என்ன என்றால், போற்றுவோர் போற்றட்டும், புழுதி வாய் தூற்றுவோர் தூற்றட்டும், ஏற்றதொரு கருத்தை எனதுள்ளம் என்றால் எவர் வரினும் நில்லேன் அஞ்சேன் எடுத்துரைப்பேன். நான் என்ன மனுஷனா, மாடா அல்லது மிருகமா? இல்லையே, கல்லுமா? கல்லா மேடா? நான் அப்படியே போட்ட இடத்துல கிடக்க கல்லாய் கல்லாய் மேடாய் மாறாதிருக்கையால் வரவிலங்கல்ல. மாற்றம் எனது மானிட தத்துவம். மாறும் உலகின் மகத்துவம் அறிவே. மாற்றம் எனது மானிட தத்துவம். அதனால் தான் காமம் பாடுகின்ற அதே நேரத்தில் அவரால் தத்துவத்தையும் பாட முடிந்திருக்கிறது. ஆனால் காதல் பாடினாலும் என்ன ஒரு சிறப்பு கம்பன் அந்த கண்ணதாசன் என்ன, காதல் உச்சிலன் உகழ்ந்திலன் என்று ராமன் வாழ்ந்ததை போல, புளியம் பழமும் தோடும் போல. புளியம் பழம் நல்லா பழுத்திருச்சுன்னா அந்த ஓட்டோடு ஒட்டாது. அது போல தாமரை இலை தண்ணீர் போல வாழ்ந்தவன். ஏ உபநிடதங்கள் சொல்லுவது போல அவன் அபாக்கி அநாதரகா. அவன் அபாக்கி அநாதரா அநாதரா அநாதரகா என்பதை போலத்தான் அவன் வாழ்ந்திருக்கின்றான். கண்ணதாசனை நான் நேரில் சந்திச்சிருக்கேன். என்னக்கா ஐயா, ஆக்கிவா அவர்கள் சொன்னது போல புதுச்சேரி கம்பன் விழாவில் ஒவ்வொரு ஆண்டும் மூன்று நாட்களும் கண்ணதாசன் இல்லாமல் விழா நடந்தவில்லை. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கவியரங்க தலைவராக அவர் இருந்தால்தான் கண்ணதாசன் விழா நடக்கும். ஒரு முறை அவர் வராது, திண்டிவனம் வழியா வரும்போது அவருக்கு விபத்து ஏற்பட்டது. புதுவேலி ஜிப்மரில் தங்கியிருக்காரு. ஜிப்மர்ல தங்கியிருக்கும் போது ஒரு நர்ஸ் ஒரு தாதியை வந்து அவரை பார்த்துக்கிட்டாங்க. அப்படின்னு முடிச்சுட்டு போகும்போது அவர்கிட்ட ஒரு பாட்டு கேட்டாங்க. கேட்ட உடனே அவர் ராமகண்ணப்பனை கூப்பிட்டாரு, பாட்டு சொன்னார். பாட்டெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கையில கொடுத்துட்டு, நான் ரொம்ப சந்தோஷப்படாத, யாராவது காசு கொடுத்தாங்கன்னு இந்த பாட்டை நான் சினிமாவுக்கு கொடுத்துருவேன். நீ என்ன சகோதரி மாதிரி பார்த்துக்கிட்டே உனக்குதான் இந்த பாட்டு எழுதுனேன். கவனிக்கணும், சகோதரி மாதிரி பார்த்துக்கிட்டே உனக்குதான் இந்த பாட்டு எழுதுனேன். ஆனா யாராவது காசு கேட்டா காசு கொடுத்தாங்க. காதலில அன்பு நடமாடும் கலைக்கூடமே ஆசை மழை மேகமே என்ற பாடல் தான் அந்த தாதியருக்கு அவர் எழுதி கொடுத்த பாடல். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு தங்கை போல பாவித்துக் கொண்டு தன்னை பார்த்து கொண்ட நர்சுக்கு எழுதின பாட்டு காதலன் காதலிக்கு வைக்கப்பட்டது. எங்க வேணா பொருத்தலாம் கண்ணதாசன். அந்த இடத்துக்கு பொருந்தி போகின்ற சிறப்பு தான் கண்ணதாசனுக்கு அமைந்த தனிச்சிறப்பு. ஒரு தடவை பட்டிமன்றம் நடக்குதுங்க. நான் பார்த்த பட்டிமன்றம் யாரெல்லாம் பேசுவாங்கன்னா, நீதிபதி எம்எம் இஸ்மாயில் உட்கார்ந்து இருப்பார் நடுவரா. ஒரு அணிக்கு தலைவரா புலவர் கீரன் இருப்பார். ஒரு அணிக்கு தலைவரா கண்ணதாசன். இன்னொரு அணிக்கு தலைவர் ஜஸ்டிஸ் கோகுலகிருஷ்ணன். மூணு பேர் பேசுறாங்க. பேசிட்டு இருக்கும் முதல் சுற்று வாதம் முடிஞ்சு அவர் கண்ணதாசன் எழுந்தாரு, தன்னுடைய அணிக்கு பேசினாரு, வந்து உட்காந்துருக்காரு. உதாரணமா வச்சுக்கலாம், சீதை தாரை மண்டோதரின தலைப்புல பேசுறாரு. இவர் தாரைக்கு பேசிக்கிட்டு இருக்காரு. தன்னுடைய அணி வாதம் முடிஞ்சோன்னு வந்து உட்காந்துட்டார். அப்புறம் இறுதி சுற்று வாதம் இருக்குல்ல, போய் நின்னாரு. அப்ப எல்லாம் வந்து எங்க ஊர்ல ரெண்டு ரோஸ்டனும் அங்க இருக்கிறவங்க அப்படியே போய் எழுந்தாங்க பேசுவாங்க. அப்ப புலவக்கீரன் அந்த பக்கம் உட்காந்துருக்காரு. இந்த சூழலை கொஞ்சம் மனசுல நீங்க வச்சுக்கோங்க. புலவக்கீரன் அங்க உட்காந்துருக்காரு, இங்க கண்ணதாசன் வந்து பேசிட்டு இருக்காரு. இவர் தாய் அணிக்குதானே பேசணும். வந்து நின்னாரு. கீரனோட அணி சீதை அணி. நேரா வந்து சீதைக்கு பாராட்டு தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாரு. சீதையோட அணிக்கு பேசிட்டு இருக்கிறார். அப்ப எல்லாம் அவர் கட்சி விட்டு கட்சி தாவது ரொம்ப இயல்பாக என்ன கேட்டாரு, கவிஞர் அவர்களே நீங்க இப்ப எந்த கட்சிக்கு பேசிட்டு இருக்கீங்கன்னு தெரியுமா உங்களுக்கு?
கொஞ்சம் கூட அசந்துக்கலங்க. இப்ப திரும்பி பார்த்து நான் எந்த கட்சியில பேசினாலே எனக்கு எதிர்கட்சியில இருக்கவும் பயப்படுவோம். நான் எந்த கட்சியில பேசினா என்னன்னு சொல்லிட்டு திரும்ப அந்த கட்சியெல்லாம் பேசி முடிச்சுட்டு உட்காந்து எனக்கு தெரிந்தது என்ன, முதல்ல அவருக்கு பணிக்கப்பட்ட ஒரு வேலையை செஞ்சுட்டாரு. அதுக்கப்புறம் வந்த போது அவர் எதை உண்மை என்று நினைத்தாரோ அதை பேசி போயிட்டார். போற்றுவோர் போற்றட்டும், புழுதி வாரி தூற்றுவோர் தூற்றட்டும், ஏற்றதொரு கருத்தை எனது உள்ளம் என்றால் எவர் வரையும் நில்லே நன்றி எடுத்துரைப்பேன். அந்த ஒரு குழந்தை மனம், தான் தவறு செய்து விட்டால் கூட அதை ஒத்துக்கொள்ளுகின்ற ஒரு குழந்தை மனம் அவரிடம் இருந்தது. அவருடைய தமிழுக்கே ஒரு தனி சிறப்பு உண்டுங்க. ஒரு தடவை பேப்பர்ல இவரை திட்டி எழுதிட்டார். ஒருத்தர் இவர் ஒரு மேடையில பேசுறாரு, அப்ப அந்த திட்டி எழுதுனவர் எதுக்கு வந்து உட்கார்ந்துருக்காரு. அப்ப வந்து திருப்பி அந்த நிகழ்ச்சியை சொல்றாரு, இந்த மாதிரி பேப்பர்ல என்ன திட்டி எழுதியிருக்காங்க, நான் அப்ப வந்து அவங்களை பார்த்தேன்னா பாத குரடு கொண்டு 11 முறை அடிப்பேன். என்ன அர்த்தம், செருப்பாக அடிப்பேன். ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லைங்க, பாத குரடு கொண்டு 11 முறை அடிப்பேன். யார திட்டாரோ அவர் ஏஞ்சி கைதேக்குறாரு. அதுதான் கண்ணதாசன். இது எப்படி இருக்குன்னு சொன்னா, ராமலிங்கர் அருப்பா பாடும் போது நாதர்முடி மேல் இருக்கும் நாகப்பாம்பே அந்த நாதம் வர வேண்டுகிறே நாகப்பாம்பே எழுதுனார். உடனே ஆறுமுக நாவலுக்கு கோபம் வந்துருச்சு. இவர் யாரு, சிவபெருமான் பக்கத்துல போயிருக்கேன்னு சொல்ல கோடு கேஸ், கடலூர் போர்ல கேஸ் வந்துருக்கு. இவருக்கு வாய்டா வருது, இவர் போற ராமலிங்கர் உள்ளே போறார். ராமலிங்கர் உள்ளே போனோன்னு நிக்கிறவங்க எல்லாரும் ஏஞ்சிட்டாங்க. அது நியாயந்தாரு, எல்லாரும் ஏஞ்சிட்டாங்க. திரும்பி பார்த்தா ஜட்ஜு நிக்கிறார், ஜட்ஜு ஏஞ்சிட்டாரு. அப்புறம் எல்லாரும் சுத்தி விட்டு பார்த்தா ஆறுமுக நாவல சேர்ந்து நின்று கொண்டு இருக்கிறார். யார் மேல் வழக்கு தொடுக்க வந்தாரோ அவர் வரும்போது அவரே எழுந்திருக்கிறார். அப்படிப்பட்ட சிறப்பு தான் கண்ணதாசன், தமிழுக்கு உண்டான சிறப்பு. நம்ம மனுஷனா பிறக்கணும் இல்ல, மனுஷனா வாழணும். உண்மையை சொல்லணும், மனுஷனாவா வாழணும். ஆறு அறிவு உள்ள மனுஷனா பிறக்கணும். சாகும் போது 4 அறிவு 5 அறிவு தான் இருக்கு. நாயா நரியா வாழணும். நன்றி இருந்தா நாயா ஆயிடும், அடுத்தவங்க பொருளை கொள்ளையடிச்சா நரியா ஆயிடும், அடுத்தவங்களை கொண்டா சிங்கம் ஆயிடும். இப்படி இறை தேடி அலைகின்ற மனிதர் கூட்டமாக இருக்கின்றனா, மனிதனாக பிறந்து மனிதனாக கூட இறப்பதில்லை. ஆனால் ஒருவன் மனிதனாக பிறந்து மகானாக இருக்கிறான் என்று சொல்ல வேண்டும் என்றால் அதற்கு எத்தனை கருத்துக்களை நான் அணி சேர்க்க வேண்டும். அவன் எழுதிய காம பாடல்கள், அதாவது சிற்றின்ப பாடல்கள் என்று சொல்லுவார்கள், இதெல்லாம் அவங்க கேட்டிருக்க வாய்ப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதை கேட்டா உங்களுக்கே ஒரு சந்தோஷம். பெண்களை விட்டென்ன பேரின்பம், வழிகாட்டும் கண்களை விட்டென்ன கடவுள் நெறி. பாருங்க, பாடுறது சிற்றின்பம், வர்றது பேரின்பம். பெண்களை விட்டென்ன பேரின்பம், வழிகாட்டும் கண்களை விட்டென்ன கடவுள் நெறி. காமுகனும் மாண்டான், கடவுள் நெறி பேசும் மாமுனியும் மாண்டான். யார் இதிலே பெரிய, நீ எந்த விதத்துல நீ பெரியவன் இல்லையே. நாம் உடலை பார்ப்போம், நமது உடலை பெண் பார்ப்பாள், சாமி நமது சுக சரித்திரத்தை பார்க்கட்டுமே என்றார். மதுவேவா மயிலேவா, என்னோடு நீங்கள் இருவீரும் இருப்பேயே பொன்னுலகம் காண்பேன். அந்த பொன்னுலகில் பொங்கும் கவிமழையில் இந்த பூ உலகை நனைய வைப்பேன் என்று சொல்கிறார். பாருங்க, அந்த பாடலின் முடிவு என்னவாக இருக்கிறது. மது மாது என்று தொடங்கிய பாடல் கூட நான் பொங்கும் கவிமழையை பூ உலகை நனைத்து வைப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அதுக்கு ஒரு காரணம் வேறங்க, சுட்டரித்தார் இந்த மேலையும் சுடுகாட்டு மண்ணின் எல்லாத்தான் அதுதானே. அதான் ஒரு இடத்துல சொன்ன, சுடுகாட்டு எலும்புகளை சோதித்து பார்க்கையிலே வடநாட்டு எலும்பு என்று வந்த எலும்பிட்ட எலும்பு, தென்னாட்டு எலும்பு என்று தெரிந்த எலும்பிட்ட எலும்பு, என் நாட்டு எலும்பு என்று எழுதி வைக்கவில்லை. வாழ்கின்ற நாடுகளுக்குள் 1000 பிரிவை தீயரிக்கவில்லை எனில் என்னாலும் துன்பம் அடி என்று சொன்னார். அது போல பாருங்க, சுட்டரித்தால் இந்த மேனியும் சுடுகாட்டு மண்ணிலும். சுத்தி இருந்தவங்க என்ன சொல்லுவாங்க, சுவையான பாடகன் போயினான் என சொல்லி சொந்தமும் வீடு செல் அவங்க போயிடுவாங்க. கட்டைக்கு வாய்க்கும் ஒரு பயன் கூட மானிடர் கட்டைக்கு வாய்ப்பதில்லை. அதனால என்ன பண்ணலாம், தட்டத்திலே கிண்ண மது வைத்து எடுத்து வா தங்கமே, பக்கம் நின்று தழுவாத மேனியை தழுவு நீ, சாராது மரண பயமே என்னை சாராது மரண பயம், எங்கள் என்னோடு நீங்கள் இருவீரும் இருப்பீரே என்னை சாராது மரண பயம் என்று அவன் சொல்லியிருக்கிறான். சம்சாரமும் மதுச்சாரமும் உள்ளவரை என்னை சாராது மரண பயம் என்று சொன்னவன் கண்ணதாசன். ராமனுக்கு வசித்தர் அறிவுரை சொல்றாரு, ஆமாமே கூடாது தப்பு. யாருக்கு முதல் நாள் அறிவுரை ராமனுக்கு,
தூமகேது என புவிக்கு தோன்றிய வாம மேகலை மங்கையாரால் வரும் காமம் இல்லையே கடு நரணமும் இல்லை. கொஞ்சம் இதுல மாறுபட்ட கருத்து இருக்கு. எனக்கு மாறுபட்ட ஒரு ஆள் பத்தி தானே பேசிக்கிட்டேன். முரண்பட்ட ஒரு மனிதன், முரண்பாடுகளின் மொத்த உருவம் நாமளே அப்படித்தான் கான்ட்ரடிக்ஷன்ஸ் தான் இல்லையா? ஏன்னா முன்னாடியே சொல்லிருந்தாங்க, சங்க இலக்கியத்திலே சொல்றாங்க, காமம் 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 என்ப காமம் அணங்கும் நோய் அல்ல. அது என்ன பேயா அல்லது நோயா? காமம் காமம் திட்டுறீங்க, அது ஒண்ணு இல்லையே, இயற்கை தானே. காமம் என்பது உலகத்து இயற்கை. அதனாலதான் மணிமேகலைக்கு கூட, துறவியாக இருந்த மணிமேகலையை கூட காதல் ஏற்றி பார்த்தது. அவள் பழிக்கரையில் புகுந்திருக்கிறாள். அவள் உள்ளே இருக்கிறது வெளியில இருக்கிற முதல் ஜென்மத்துல கணவனாக வாழ்ந்த உதயகுமாரனுக்கு தெரியாது, ஆனா இவளுக்கு தெரியுது. உதயகுமாரன் தன்னுடைய மனைவியாக மணிமேகலை இருந்திருக்கிறாள் என்பதை அறியாது. ஆனா இவளுக்கு தெரியுது உதயகுமாரன் தன்னுடைய கணவனாக இருந்திருக்கிறாள் என்பது. பாக்கிறா, பார்த்த உடனே சொல்றா, புதுவோன் பின்னை போனது என் நெஞ்ச, இதுவே அண்ணாய் காமத்து இயற்கை. அதுக்கப்புறம் உடனே துறவி விழித்து எழுந்து விடுகிறாள். இதுவே ஆயின் கெடுகிறது என்கிறான். இதுதான்னா எனக்கு அது வாண்டா அப்படின்னு சொல்லிட்டார். அப்படி வாழ்கின்ற அந்த கண்ணதாசன் அதுவும் எப்படி எழுதினான் என்றால், வைரன் தழுவாத பாதையர்கள், பாரசீக பாவரனும் சேராத பைங்கிழிகள், என்னை ஒரு வைரம் போல் உங்கள் மார்பில் சூடுங்கள். என்ன ஒரு கர்வம் பாருங்க. பெண்ணுக்கு அவன் அடிமையாக போகிறேன்னு சொல்லல. பெண்களே, அதுவும் என்ன மாதிரி பெண்கள் வேணுமா? வைரம் தழுவாத பாவையர்கள், பாரசீக பாவலனும் சேராத பைங்கிழிகள், என்னை ஒரு வைரம் போல் உங்கள் மார்பில் சூடுங்கள். ஒரு கையில் மதுவும் மற்றொரு கையில் மங்கையரும் சேர்ந்திருக்கும் வேளையிலே என் ஜீவன் பிரிந்தால் தான் நான் வாழ்ந்திருந்த வாழ்க்கை நலமாகும். இதுவரைக்கும் அவர் கேட்டுங்க, அந்த கருத்து கேள்வி இல்லை எனில் ஏன் வாழ்ந்தாய் என்று இறைவன் நினைக்கிறேன். இல்லைனா என்னடா போய் படிக்கிறது இந்த உலகத்துல அப்படின்னு அவர் கேட்டுருவாரா? அதுக்கு பயந்து வைக்க இவர் இப்படி வாழலாம். இப்படி ஒரு சமாதானம் பாருங்க. சொல்வாரு, ஆணன படைத்தார் பெண்ணை அழகென படைத்தான். ஆளுக்கு ஒண்ணு எந்த அறிகுறியும் கிடையாது. ஆணன படைத்தால் பெண்ணை அழகென படைத்தார், காணத்தான் படைத்தான், கையில் கலக்கத்தான் படைத்தான். இன்னும் நான் என்ன வெட்கம் என்ன, நாமும் தான் வாழ்ந்து பார்க்கணும். தன்னை பத்தி பேசும்போது மன்னன் நாயகன் பாவலன் கவிஞன் என்றெல்லாம் தான் அந்த வார்த்தைகள் வந்து விழும். காதலே தெய்வம், அந்த கருணையே சொற்கம். ஆதலா காதல் செய்வீர் அன்றவன் சொன்னார் போல. ஆண்டவன் சொல்லியிருக்கானா? அதனால எல்லாரும் காதல் பண்ணலாம் சொல்றாரு பாருங்க. நான் பாடுறேன் பேசுறேன் எல்லாம் நினைக்கிறீங்களா? இல்ல, காற்றென்று நாயகன் விட்டதும் காற்றல்ல கல்லுண்டு வந்த மூச்சு, கவி என்று பாவலன் தந்ததும் கவி அல்ல கல்லூரி வந்த பேச்சு, கூற்றென்ற பாதகன் கூப்பிடும் முன்னமே கொஞ்சினால் என்ன போச்சு, குடி வாழ்க்கை என்பதன் பொருளே இது என்று கூறினால் என்ன ஆச்சு. குடியும் வாழ்க்கை, குடி வாழ்க்கை என்பதன் பொருளே இது என்று கூறினால் என்ன ஆச்சு. நேற்றைக்கும் இன்றைக்கும் நடுவிலே இன்று நான் நினைப்பவை எனது வசமே, நிழலாடும் பின்னமே நீ உள்ள வரை என்னை சாராது மரண பயமே என்று சொன்னான். இந்த ஒரு பாடலை சொல்லி அதன் பிறகு நான் அந்த தத்துவத்தின் பக்கம் போக இருக்கிறேன். இந்த பாட்டை கேட்டிருப்பீங்க. இந்த பாடல் வந்து சினிமாவில் பயன்படுத்தப்பட்டது, ஆனால் அது இருப்பது கண்ணதாசனுடைய தனிப்பாடல் தொகுதியில். தொடங்கிட்டேன்னா புரிஞ்சுடும் உங்களுக்கு. சொர்க்கம் இருப்பது உண்மை என்று அதை பக்கத்தில் வைத்து விட்டேன். இனி துக்கப்படுவதில் அர்த்தம் இல்லை என்று தோளை நிமிர்த்தி விட்டேன். மன சோர்வை அகற்றி விட்டேன். ஒரு கிண்ணத்தை ஏந்துகிறேன், பல எண்ணத்தில் நீந்துகிறேன். அடுத்த லைன் சொன்ன புரியும் பாருங்க. கட்டழகான கற்பனை ராஜ்யம் கட்டி முடிந்ததடா, கொடும் சட்டங்கள் தர்மங்கள் ஏதும் இல்லை அதை கட்டில் அமைந்ததடா, சாத்திர குப்பைக்கு மாத்திரம் மண்ணில் பாத்திரம் வந்ததில்லை. சாத்திரம் குப்பையாம், சாத்திர குப்பைக்கு மண்ணில் பாத்திரம் தன்ன சொல்றாரு. மண்ணில் பாத்திரம் வந்ததில்லை, இரு நேத்திரம் கொண்டதில்லை, என்னுடைய கண்கள் எதற்கு படைக்கப்பட்டன? என் சூத்திரம் என்பது சுகத்தை அளப்பது, என் சூத்திரம் என்பது சுகத்தை அளப்பது, ஆத்திரம் பேசவில்லை, பிற தோத்திரம் தேவையில்லை. இங்க புகழ்ந்தால் என்னுடைய புல்லரிக்கார், இகழ்ந்தாலே மனம் இறந்து விடாது. அங்கங்க கொண்டு வந்து சேர்க்கலாம். தக்க தகதி நீ தாளம் ஜதியோடு தையல் நடமாட,
அவள் மையல் உறவாட இரு பக்கத்திலே சில பட்டு முகத்தினர் தொட்டு விளையாட கை கட்டு வளையாட ஒரு கிண்ணத்தை ஏந்துகிறேன். திக்குகள் யாவையும் மூழி புயல் கொண்டு தீப்பட்டு போகட்டுமே, நமன் வாய்ப்பட்டு போகட்டும். அது அழிச்சா எனக்கு என்ன? இந்த கொக்குக்கு தேவை அது கூறிய மூக்கினில் சிக்கிடும் செய் மட்டுமே. அந்த கொக்குக்கு அது மீன் தானே தேவை. அந்த கொக்குக்கு தேவை அதன் கூறிய மூக்கினில் சிக்கிடும் செய் மட்டுமே, அதன் தேவைகள் வாழட்டுமே. ஒரு கிண்ணத்தை ஏந்துகிறேன். அடுத்தது சொல்றாரு, ஏன் என்ன வந்து திட்டுறீங்க? தத்துவ வேதத்தை, சத்திய மார்க்கத்தை பக்தர்கள் பார்க்கட்டுமே. ஏன் என்ன வந்து பார்க்க சொல்றீங்க? தத்துவ வேதத்தை, சத்திய மார்க்கத்தை பக்தர்கள் பார்க்கட்டுமே, சிவமுக்தர்கள் காக்கட்டுமே. இந்த பித்தல் இருக்கின்ற காலம் வரையிலும் அது கண்ணை மறைக்கட்டுமே, அவர் பெண்ணை ரசிக்கட்டுமே. ஒரு கிண்ணத்தை ஏந்துகிறேன், பல எண்ணத்தில் ஏந்துகிறேன். அது எழுதிட்டே இருக்கும்போது அவர் மனசுல இடிக்கும் போல இப்படி செய்யலாமா, தப்பு இல்லையா, யாராவது கேள்வி கேட்டாங்க உடனே அது ஒரு கவிதை. தத்துவ வேதத்தை, சத்திய மார்க்கத்தை பக்தர்கள் பார்க்கட்டுமே, சிவமுக்தர்கள் பார்க்கட்டுமே. என்ன பைத்தியம்னால சொல்லுவீங்க, சொல்லிட்டு போங்க. இந்த பித்தல் இருக்கின்ற காலம் வரையிலும் பெண்ணை ரசிக்கட்டுமே, மது கண்ணை மறைக்கட்டும். இந்த காம பாடல்கள் எடுக்க 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 இன்னும் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் இந்த அளவில் நான் இதனை நிறுத்தி கொண்டு அவன் மனிதனாக கொஞ்சம் காமத்துல கூடுதலாக வாழ்ந்தவனாக அவன் வாழ்ந்திருந்த அந்த காலத்தில் கூட அவனால் அந்த காதல் அந்த பாடலின் முடிவில் ஒரு தத்துவத்தை சொல்லாமல் இருக்க முடியவில்லை என்பதை இந்த நுட்பமான ஒரு செய்தியாக வைத்துவிட்டு, மனிதன் மனிதனாக வாழும் போது என்னென்ன கோபதாபங்கள் வருமோ அத்தனையும் கண்ணதாசனுக்கு வந்தது. ஒரு நாள் கவிதை பாடுவாரு, மனிதரை பாட மாட்டேன். அடுத்த நாளே தேவருக்கு ஒரு பாட்டு பாடுவாரு. என்னன்னு கேட்டா, நான் மனுஷனை தானே பாட மாட்டேன்னா, நான் தேவரை பாடியிருக்கேன். சாமசங்க வந்து இந்த மாதிரி எல்லாமே மாற்ற முரண்பாடுகளின் மொத்த உருவம் கண்ணதாசன். அவர் சொல்லுவாரு, தனியே அவர் சொல்றாரு, நான் எப்படி தெரியுமா, மானிடரை பாடி மானிடரை பாடி அவர் மாறியதும் இயேசுவதி என் வாடிக்கையானவர். நான் திட்டல, நல்லா கவனிங்க, நான் திட்டல, அவர் மாறியதும் இயேசுவதி என் வாடிக்கையானவர். துள்ளலும் துடிப்புமாக இருக்கின்ற கவிதை இறுதியில் எப்படிப்பட்ட சம்மட்டி அடியாக விழும் என்று பாருங்கள். ஆடும் வரை ஆடி உடல் ஆடுகின்ற காலம் வந்து தேடுதடி தேவன் அவன் வீட்டை, அவன் தேடவில்லை இன்னும் எந்த ஏட்டை. கிடைச்சிருச்சுன்னா கேஸ் போட்டு, ஆடும் வரை உடல் ஆடிச்சான், உடல் ஆடுகின்ற காலம் வந்து தேடுதடி தேவன் அவன் வீட்டை, அவன் தேடவில்லை இன்னும் ஏட்டை. வாழ்க்கை இதுதானுங்க, பத்து ரெண்டிலே தொடங்கி சக்தி உள்ள காலம் வரை காம சுகம் பயில்வார், பின்பு முக்தி எனும் ஞான மஞ்சம் புயல்வார். காட்டுவதை காட்டிரசம் கூட்டி வைத்த பெண்மையனை வாட்டுதடி நோய் வடிவில் வந்து அது கூட்டுவது ஞானம் எனும் சிந்து என்று அந்த பாடலை முடிக்க. இப்ப காமத்திலேயே அவன் வாழ்ந்தான், கொஞ்சம் அதிகமா வாழ்ந்தான்னு சொல்றேன். அதுலயும் ஒரு சிறப்பு இருக்குன்னு சொல்றேன். வைணவ உரையாசிரியர்கள் படிச்சிருக்கீங்க. வைணவ உரையாசிரியர்கள்ட்ட ஒரு சந்தேகம் கேட்கப்பட்டது. உப்பு கடல்ல தானே மீன் இருக்கு, மீனை கொண்டு வந்து வீட்டுல சமைக்கிறாங்களே, மீனை கொண்டு வந்து வீட்டுல சமைக்கும் போது ஏன் அதுக்கு உப்பு போடுறாங்க? உப்பு போட்டு தானே சமைக்கிறாங்கன்னு கேட்டப்ப கேட்கிறாங்க. அப்போது உரையாசிரியர் உரையாளர்கள் சொல்லுகிறார்கள், எப்படி நம்முடைய உடம்புல வந்து ஆண்டவன் இருக்கிறார்கள். ஆண்டவன் இருக்கும்போது உங்களுக்கு எல்லாம் ஒரு சந்தேகம் வரலாம். இந்த உடல்ல ஆண்டவன் இருக்கின்ற காரணத்தினால இந்த உடல் செய்கின்ற தவறுகள் எல்லாம், உடல் செய்கின்ற பாவ காரியங்களுக்கு எல்லாம், அந்த கர்மங்களுக்கு எல்லாம் அவனும் ஆளாகி விடுவானோ என்ற ஒரு அச்சம் வந்த போது அவரிடம் இந்த சந்தேகம் கேட்கப்படுகிறது. இந்த பதில் அவர் சொல்றாரு, முப்பிட்ட நேரில் தான் மீன் இருக்கு, ஆனா கொண்டு வந்து உப்பை போட்டுதான் சமைக்கிறோம். அந்த உப்பு உப்பு இருக்கிற நீர்ல மீன் இருந்தாலும் அதுக்கு உப்பு சுவை ஏறாதது போல, காமம் என்ற ஒரு காம கடலில் அவன் ஆழ்ந்திருந்த போதும் அவனுடைய ஆன்மா அதை தோயவில்லை. அந்த மீனுக்கு உப்பு ஏறாதது மாதிரி ஆன்மா அதை தோய முடியாததுனால்தான் அவனால் வெகு விரைவாக அதிலிருந்து விடுபடவும் முடிந்திருக்கின்றது. ஒவ்வொரு ஆன்மாவுக்குள்ளும் இருக்கின்ற இறைவனுக்கு நாம் செய்கின்ற பாவங்களோ புண்ணியங்களோ அவனை சென்று அடையாது என்றவர் எடுத்து சொன்னாராம். அதுக்கப்புறம் பெண்களை பார்க்கின்ற பார்வை மாறுகிறது. இப்படி மாறினாலும் கொஞ்சம் ஒரு இப்ப பாக்குற பெண்மை வந்து ரொம்ப ஒரு அழகான பெண்மை பாக்குறேன். எப்படி பாக்குறேன் பாருங்க, சொல்லும் போதே அந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்தா நல்லா இருக்கும் போகும். நமக்கு கோடிட்ட முந்து அதை கொஞ்சம் குழைந்தாட போல மயில் போல வருவாள்.
கொடியோடும் இடையாடு இடையோடும் கனியாடு குழல் மூடி ஆடி வருவாள். காடிட்ட வெண்பூக்கள் கடைவாயில் நின்றாடு கஞ்சாடை நடனம் விடுவாள். கட்டான திருமேனி பட்டாளம் கொண்டெண்ணில் கைதாக்கி சிறையில் கூடிட்டு கூடிட்டு உடலோடு சுவையிட்டு உறவாடும் வஞ்சி மயிலை உள்ளத்தின் உள்ளூரும் கண்ணோடு கவியாக்கி உயரத்தில் ஏற்றுவனவே. எப்படி அந்த பெண் காமத்துக்கு மட்டுமே உரியவள், இன்பத்துக்கு மட்டுமே உரியவள் என்ற நிலை மாறி இந்த பாடல் வடிவில் அவளை உயரத்தில் ஏற்று மனமே என்று கண்ணதாசனுடைய பார்வை விரிவடைகிறது. அந்த பார்வை விரிவடையும் போது என்ன சொல்றாரு, ஒரு நல்ல பொண்ணு இங்கேயாவது நல்ல பொண்ணு இருந்தா நான் பாடக்கூடிய விதி என்ற பழுப்பாகி விடை கேட்டு வா என்று விடுகின்ற கடிதம் வரும். அங்கு வாட்டி முடிஞ்சிருந்தானே, என்னைக்காவது ஒரு நாள் சீட்டு அறுப்பா நல்ல சீட்டு அறுப்பாங்க. விதி என்ற பழுப்பாகி விடை கேட்டு வா என்று விடுகின்ற கடிதம் வரும். விழிப்பாய்ந்து குழிப்பாய்ந்து மெய் சோர்ந்து கை சோர்ந்து மெத்தைக்கு மேலி தரும். அதே கடைசி காலம் வரத்துல, இப்ப கடைசி காலம் வந்தாலும் என்ன செய்வோம், கடைசி வரைக்கும் போக மாட்டாங்க. ஒரு 100 வயசுக்கு மேல போன ஒரு தாத்தா கிட்ட கேட்டு பாருங்க, அவருக்கு ஐயா டாக்டர் சுவாமிநாதன் பார்த்துட்டே கொஞ்சம் பாத்துங்க பத்திரமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. ஆனா அவர் என்ன கேட்பாரு, மெதுவா டாக்டர் அந்தாண்டு போன தன்னுடைய மகன் கூப்பிட்டு என்ன பையன் கல்யாணம் வச்சிருக்கேன், ஒரு 6 மாசம் வரைக்கும் அதை என்னை எடுத்து பிடிக்க சொல்லிட்டு அவர்கிட்ட சொன்னேன். சரி, அந்த 6 மாசம் வரைக்கும் ஏதாவது ஒரு அறுவை சிகிச்சை எல்லாம் பண்ணி டாக்டர் எடுத்து பிடிச்சி வச்சிருக்காருன்னு வச்சுக்கங்க, கல்யாணம் முடிஞ்சு போச்சு அப்பயாவது அவர் தயாராவார. ஆமாங்க, டாக்டர்ட்டே வந்து கேட்பாரு, கல்யாணம் பண்ணிட்டு ஒரு குழந்தைய பார்க்காம போனேன். விதி என்ற படுபாவி விடை கேட்டு வா என்று விடுகின்ற கடிதம் வருமும், விழி பாய்ந்து குழி பாய்ந்து மெய் சோர்ந்து கை சோர்ந்து மெத்தைக்கு மேனி தரும். அப்ப கூட நதி என்ற உடல் கொண்டு மதி என்ற இடம் அங்கே, இப்ப பாருங்க மாறுது, நதி என்ற உடல் கொண்டு மதி என்ற இடம் அங்கே நலமுன்னு ஆசைத்து நன்றாத பெண் ஒன்று எங்கேயும் ஒன்றுதான் நான் கண்டு பாடுறேன். ஏன் ஒரு பொண்ணு ரொம்ப நல்லவளா இருக்கான்னு சொல்லுங்க, நான் வந்து பாட்டு பாடித்தரேன், என் பாடல் படிக்க அவள் வாழ்வாள் என்று சொல்லுகிறான். இப்படி பெண்களையே பார்த்து ரசித்து வாழ்ந்தவர் மட்டும்தானா கண்ணதாசன்? அவருடைய மனைவி அவர் சொல்வாரு, எதற்காக நான் வாழ்ந்துகிறேன், தத்தை அவள் தாலிக்கே வாழ்கின்றேன், தத்தை அவள் தாலிக்கே வாழ்கின்ற. அவருடைய வாழ்க்கையில முதல் பாதி இன்பம் கலந்த வாழ்க்கை, அதுலயே உங்களுக்கு தெரியும் தன்னை மறந்து இருப்பதற்காக அவர் போதை மருந்துகளை உட்கொண்டவர் தான், பெத்தனை ஊசி போட்டுக் கொண்டவர் தான். ஆனாலும் ஒரு சாசனம் எழுதி வைத்திருந்து போயிருக்கிறார், ஓடுகின்ற மாத்திரைக்கும் குத்துகின்ற ஊசிக்கும் பொன்னம்மாள் என் மனைவி என்னாலும் காரணமாய் அமைந்தது. பொன்னம்மாள் என் மனைவி பூ போல வந்தது, மானமே ஆடைகளாய் மரியாதை அணிமணிய வாழை இலை போல எந்த வாசலுக்கு வந்தவை. ஒரு முக்கியமான விஷயம் தெரியுமா, கண்ணதாசனுடைய மனைவிக்கு காது கேட்க, ஊரெங்கும் அவன் பாட்டை உடம்புருக பாடுகிறேன் எழுதினானே, அவன் பாடும் போது ரசிப்பதற்கு அவருக்கு செவிகள் பழுதாக வேண்டும். அதற்காகத்தான் அந்த சிறப்பையும் தன்னுடைய கவிதையில் கவிஞன் தருகிறார், செவிகள் பழுதானாலும் என் கவிகள் பழுதாகாமல் காத்து வந்த ராஜா. நிறைய பேர் சன்னியாசம் போறதுக்கே வீட்டுல இருக்கு பெண்கள் தானே காரணம், கல்யாணம் பண்ணணும் பண்ணணும் நிப்பாங்க முதல் பாதி, அப்புறம் பண்ணிக்கிட்டவே நிப்பாங்க, விட்டுட்டு எப்படி போறது, அப்படிதான் வாழ்க்கை சக்கரம் சுற்றி கொண்டிருக்கு. ஆனால் இப்படி எழுதுவதற்கு தகுதியாக ஒரு பெண்மணியோடுதான் அவர் வாழ்ந்திருக்கிறார். ஏன்னா ஒரு பெண்மணியில ஒரு 3 கல்யாணம் பண்ணி அதெல்லாம் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை என்று சொன்னார். இளைஞர்களுக்கு என்ன புத்திமதி சொல்றாருன்னா, தாலிக்கு மேன்மை பண்பு தழுவிடும் கழுத்தே அன்றி வேலி இல்லாத பூவில் விழுவது இல்லை என்றும். அதனால இஷ்டத்துக்கு பெண்ணை தேடார், தாலிக்கு மேன்மை பண்பு தழுவிடும் கழுத்துக்கு அது சென்று அமைந்தால்தான் அந்த பெருமை வரும் என்று இளைஞருக்கு அறிவுரை சொன்னவர் அந்த கவிஞர். அவருடைய வாழ்க்கை தான் எல்லோருக்கும் பாடமாக இருந்தது. ராமலிங்கம் அருட்பாக சொல்லுவாரிய, ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தம தன் உறவு, பெருமையும் நின் பெருமை பேச வேண்டும் பொய்மை பேசாது இருக்க வேண்டும், மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும்
நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும். இப்படி நிறைய வேண்டும் சொல்லிக்கிட்டே போவார். நம்ம கவிஞரும் வேணும் வேணும்னு சொல்றாரு. என்னன்னு பாருங்க, இதே நோயிலா வாழ்னா என்ன சொல்றாரு, 100 வயதாகும் வரை ஓடி விளையாட ஒரு நோயிலா மேனி வேண்டும். கவிஞர்களுக்கு எல்லாம் நல்ல உடம்பு பண்ணுன்ற ஆசை இருந்தாங்க. பாரதிய பாருங்க, விசை ஒரு பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல். விசை ஒரு பந்தா மோட்டர் வச்சிருக்காங்க. விசை வேணா அவர் உடல் நரிவற்ற நரிவான உடல். அதனால விசை ஒரு பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன். இவருக்கு உடம்பு கொஞ்சம் தகராறு பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதனால இவர் எழுதுறாரு, 100 வயதாகும் வரை ஓடி விளையாட ஒரு நோயிலா மேனி வேண்டும். எதுக்குன்னு கேக்குறியா, நான் பழையபடி வாழ்க்கைக்கு திரும்பிடுவேன் பாக்குறியா? இல்ல இல்ல இல்ல, நிச்சயமா போக மாட்டேன். நுண்ணறிவு ஊறி இள வெண்ணிலவு போல ஒரு நூலை நான் எழுதுவேன். நூல் எழுதணும் நான். நுண்ணறிவு ஊறி ஒரு நுணுக்கமான அறிவு இன்னும் எனக்கு கைவரப்பெற வேண்டும். அதன் மூலம் நான் ஒரு இள வெண்ணிலவு போல ஒரு நூலை நான் எழுதுவேன். 6 வழி மூனதர் 1000 நிலங்களில் ஆடினான் உள்ளவன். அன்னையோடு தந்தையை சிந்தையில் இருத்திய அன்பை நான் காட்டேன். ஒரு மனிதனுடைய கடமையை பிரசிப்பட்டு போறார். பண்ணிசையில் என் தமிழை பாடியே பால் போல் தெளித்து நான் பரமார்த்தனாக வேண்டும். பரமார்த்தன் என்ற நிலைமை யாருக்கு வரும்? முக்தி. நான் முக்தனாக வேண்டும் என்று சொல்லுகின்ற நிலை, இந்த ஒரு பற்றற்ற நிலை, எப்படி ஒரு பெண்ணின்பத்திலேயே மூழ்கி கிடந்த ஒரு மனிதன் தன்னுடைய துன்பங்களும் அனுபவங்களும் இவரை புண்படுத்த மனம் பண்பட்டு பண்ணிசையில் என் தமிழை பால் போல் தெளித்து நான் பரமார்த்தனாக வேண்டும். அதுக்காக 100 வயதாகும் வரை நோயிலா மேனி வேண்டும். அதுவும் ஓடி விளையாட ஒரு நோயிலா மேனி வேண்டும் என்று கேட்கின்ற நிலைமைக்கு கண்ணதாசன் சென்றிருக்கிறார். அப்ப அப்படி ஒரு வாழ்க்கை வந்துச்சுன்னா என்ன செய்வேன்? என்னுடைய அவலங்களை நான் பேசுவேன் நினைக்கிறியா? எனக்கு எல்லா கவிதைகளையும் அவலம் வரும். ஆனந்தம் கொடுத்தது அந்த அழுகைதான் சிரிப்பே அல்ல. நான் அந்த சுகத்தை கண்டேன், நாளெல்லாம் அழுது பார்த்தேன். நான் கண்ட சுகத்தை காண நான் அல்ல நீங்கள் யார்? எனக்கு புரியலே சொல்றீங்களா? அப்ப நாங்க நீங்க நிலைமையுடைய முயற்சி நீட்சி எப்படி செல்கிறார்? இந்த வேண்டும் வேண்டும் சொல்லிட்டு இன்னும் என்ன வேணுமா? பெருகும் ஒரு துன்பமே பேசாது உன் பெருமையை பேச நான் பழக வேண்டும். இனிமையாக அதை பழகிக்க. பெருகும் ஒரு துன்பமே எப்ப பார்த்தாலும் என் பிரச்சனைகளையே பேசாம, பேசாது உன் பெருமையை பேச நான் பழக வேண்டும். பின்னி வரும் இன்னலினை சன்னல் வழி வீசியே பிணமாய் புதைக்க வேண்டும். எனக்கு துன்பமே வரக்கூடாது, அப்படி வந்தால் கூட தூக்கி எறிகின்ற மனம் எனக்கு வேண்டும். அப்படிப்பட்ட ஸ்திதப்பிரஞனாக நான் இருக்க வேண்டும், பற்றற்றவனாக இருக்க வேண்டும். எனக்கு நிகழ்வது எனக்கு நிகழ்வது அல்ல என்று உணர்கின்ற தன்மை எனக்கு வர வேண்டும். சன்னல் வழி வீசியே குணமாய் புதைக்க வேண்டும். என் மனசுல என்ன மாதிரி நினைவு கொள்ளணும்? உருகும் ஒரு நெஞ்சிலே உன்னத நினைவுகள் ஊற்றாகி நிற்க வேண்டும். ஊற்றாகி நிற்க வேண்டும் ஊற்று சொல்றான். திரும்ப திரும்ப ஊறிக்கொண்டே இருப்பதுதான் ஊற்று. அந்த உன்னதமான நினைவுகள் மீண்டும் மீண்டும் உருவாக வேண்டும் என்று சொன்னவன் தான் கண்ணதாசன். எப்படியோ உலகம் ஒரு குடை கொண்டு உல்லாச படகிலே உல்லாச போக்கிலே ஊர்வலம் போக வேண்டும். தரு வளரும் அளவிலொரு புகழ் வளர வேண்டியே தமிழையார் கற்றுவார். தமிழ் தான் தனக்குன்னு சொன்னார். எனக்கு அவர் சொல்லுவாரு, தான் பெற்ற பிள்ளையை ஏன் பெற்றோம் என்றுதான் தான் என்றும் ஆண்டு தான் பெற்ற பிள்ளையை ஏன் பெற்றோம் என்றுதான் எங்க அம்மா செத்து போயிட்டார். தந்தையும் இப்பிள்ளை உருப்படாது என்றுதான் தனியிலே வெந்து போனான். சரி, என்ன படைச்சவன் எங்க இருக்கான்? ஊன் பெற்று யானுமோ உயிர் கொள்ள வைத்தவன் உயரத்தில் ஒளிந்து கொண்டார். கண்ணுக்கே தெரியல, காணாம போயிட்டான். வான் பெற்ற பேரு போல் யான் பெற்ற தமிழிலே வாழ்கிறேன் வண்ணமையிலே என்று சொன்னார்.
எனக்கு எப்போதுமே கருத்துக்கள் எட்டுகின்ற அளவு கருவிகள் எட்டுவதில்லை. கரு வளரும் அளவிலொரு புகழ் வளர வேண்டிய தமிழை நான் கற்று வந்தேன் என்று சொல்லுகின்றான். தமிழால் நான் வாழ்கின்றேன் என்று அவ்வப்போது அவன் தன்னை நினைவுபடுத்திக் கொண்டதை மறப்பதே இல்லை. ஒவ்வொரு முறையும் அவன் நினைவுபடுத்திக் கொண்டுதான் இருக்கின்றான். அடுத்து பாருங்க, இந்த மாதிரி ஒரு ஆசை யார் கேட்க முடியும்? ஒரு ஞானியை தவிர யாராவது கேட்க முடியும்? கோடி வரும் ஆகியும் ஆசை பெருகாமலே கூடு கொண்டு ஆட்சி புரிய என் உடம்புல வந்து ஆட்சி பண்ண பாடுவது நான் அல்ல. எதனால் அந்த சிறப்பு தெரியுமா கண்ணதாசனுக்கு? இப்ப எழுதுற மாதிரி என் பேனா என் பேனான்லாம் எழுதல. எழுதுற பாருங்க, பாடுவது நான் அல்ல பரந்தாமன் கண்ணனின் பாதத்து விரல்கள் தாயி. கைவிரல் கூட அல்ல, அந்த சிறப்பு கூட எனக்கு வேண்டாம். பரந்தாமன் கண்ணனின் பாதத்து விரல்கள் பாடுகின்றன. சரண் என உரை புகுந்தேனே தாங்குதல் தருமா. இந்த சரணாகதி என்று சொல்லுகின்றோமே, அந்த சரணாகதி இங்கு நிகழ்ந்து விடுகின்றது. இதனால்தான் அவனை மகான் என்று நான் கூறினேன். பாடுவது அவனுடைய வரிகளிலேயே எனக்கு மிக 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 பிடித்த வரிகள். இன்னொரு நிலையில சொல்லுமா, அதாவது சந்திக்கும் விழிகள் எல்லாம் சந்தோஷ விழிகளில், சிந்திக்க தேவையில்லை தினமும் திருநாள் தான். அது என்னது விழிகள் எல்லாம் சந்திக்கும் விழிகள் எல்லாம் முதல பார்ப்போம். சந்திக்கும் விழிகள் எல்லாம் சந்தோஷ விழிகள். உள்ளத்தின் கதவுகள் கண்களாட். இப்ப நம்ம ஒரு ஆளை பாக்குறோம், அவர் வணக்கம் சொல்றோம், அவர் நின்று பாக்குறாரு, பேசுறாரு, அவர் மனசுல என்ன நினைக்கிறாருன்னா, இந்த சனியனை ஏன் பார்த்தோம், பார்த்ததுனால பேச வேண்டியிருக்கேன் நினைக்கிறாரு. ஆனா பேசுறது, ஐயோ உங்களைதான் நான் பாக்கணும்னு நினைச்சேன். ஆண்டவனாரும் கூட்டிடுச்சு உங்களை பாக்குறது. வாய் பொய் சொல்லுங்க, கண்ணு பொய் சொல்லாது, கண்ணு பொய் சொல்லாது. அதனாலதான் மெய்ப்பாட்டை பத்தி தொல்காப்பியன் சொல்லும் போது சொல்லுகின்றான், உடம்பின் மிக தோற்றும் கண்ணில், உடம்பின் மிக தோற்றும் முகத்தில், முகத்தின் மிக தோற்றும் கண்ணில், கண்ணின் மிக தோற்றும் கண்ணின் கடையகத்துன்னு சொன்ன. நீங்களே மறைச்சா கூட உங்களை மீறி நீங்க யாருன்றது உங்க கண்ணின் கடைப்பார்வை காட்டிவிடும். பாரதிதாசன் எழுதுதான் கண்ணின் கடைப்பார்வை. எந்த பொண்ணும் தான் விரும்புறேன்னு சொல்ல மாட்டேன் இல்லையா, அவ கண்ணின் கடைப்பார்வை மூலம் இவன் தெரிந்து கொள்கின்றான். கண்ணின் கடைப்பார்வை காதலியில் காட்டிவிட்டால் மண்ணில் குமரத்து மாமலையும் ஓர் கழுது என்று சொன்னது இதனால் தான். இந்த வழியை நீங்கள் சிந்தித்துக் கொண்டு தினந்தோறும் பாருங்கள், சந்திக்கும் விழிகளெல்லாம் சந்தோஷ விழிகளில். எனக்கு நல்லவங்களதான் பார்க்கணும், அது நம்மை பார்த்து உண்மையிலேயே சந்தோஷப்படுகின்ற விழிகளாக இருந்தால், அந்த மக்களை நம்மால் பார்க்க முடிந்தால், சிந்திக்க தேவையில்லை தினமும் திருநாள் தான், வாழ்க்கையே திருநாளாக இருக்கும் என்று சொன்னார். அதனாலதான் அவன் தைரியம் வந்தது. அவருக்கு பாடுவது நான் அல்ல பரந்தாமன் கண்ணனை பாதத்து விரல்கள் தாயே என்று. இப்ப ஞானம் வந்து ரொம்ப முத்தி போன ஒரு நிலைமை. ஞானம் வந்துருச்சுன்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? எங்க வந்துச்சுன்னா கேட்பாங்க, உனக்கா வந்துருச்சுன்னு வேற கேட்பாங்க. நமக்கு வந்து ஒரு ஆள சாட்சி வைக்கணும், ஒரு ஆள சாட்சி வச்சு இந்த மாதிரி இந்த ஆள் சொல்ல போறான், இதை நம்பு, நான் சொன்னா நம்ப மாட்டா, இந்த ஆள் சொன்னா நம்பு அப்படின்னு நமக்கு சாட்சி சொல்ல வந்தது எது தெரியுமாங்க? ஒரு கந்தல் துணி. நம்ம கறிச்சட்டிலாம் தூக்கி வைக்கிறோம்ல, அந்த கந்தல் துணி வருதுன்றது நமக்கு தத்துவம் சொல்ல. இப்படி ஒரு கண்ணதாசன் ஒரு சிந்தனை பாருங்க, அந்த கந்தல் துணியை பாக்குறாரு, பார்த்த உடனே இவருக்கு ஒரு சிந்தனை வருது. இதனுடைய பழைய காலத்தை நினைத்து பார்க்கிறார், எங்கேருந்து அங்கேருந்து பிறப்புலேருந்து நினைச்சு பார்க்கிறார். இதுக்கு முன்னாடி இது புடவை இருக்கும், அதுக்கு முன்னாடி இது நூல், அதுக்கு முன்னாடி இது பஞ்சு, அதுக்கு முன்னாடி இது பூ, அதுக்கு முன்னாடி இது பருத்தி செய்ய எழுதுற உடனே எழுத ஆரம்பிச்சுக்க. கரிசல் காட்டு கடமையில் சில கால்கள் முழுத உணவு, இரு கைகள் தனிந்த கனிவு, குடிசை எரிக்கும் உலகின் ஒலியை போல இலைகள் இரண்டு மரபு, அது இயற்கை கலந்த அழகு. எப்படி அந்த பருத்தி செடிக்கு என்ன ஒரு வர்ணனை பாருங்க. எனக்கு இப்ப ஞானம் வந்தாச்சு, பார்க்கின்ற பொருள்களில் எல்லாம் அழகி பார்க்க முடிகின்றது. அதனால சொல்றான், கரிசல் காட்டு கழனியில் சில கால்கள் உழுத உழவு, இரு கைகள் கரைந்த கனிவு, குடிசை எரிக்கும் முழக்கின் ஒளியை போல இலைகள் இரண்டு வரவு, அது இயற்கை கலந்த அழகு. பருத்தி என்றொரு செடி வளர்ந்தது பருவ பெண்ணை போல, அந்த அந்த கரிசல் கழனி மேல
அது சிரிக்கும் மழைக்கு காய் வெடித்தது சின்ன குழந்தை போல. அந்த வண்ண செடியின் மேல அது என்ன ஒரு பூமி, சின்ன குழந்தை போல அது வெடிக்கிறது. அது சிரிக்கும் மழைக்கு காய் வெடித்தது, பூ சிரிக்கிறது அதனால காய் வெடித்ததா நம்ம நினைக்கிறோம். இப்படி எப்படிப்பட்ட ஒரு கவிஞருக்கு மாத்திரம் தான் இந்த மாதிரி ஒரு கருத்து. சிரிக்கும் மழைக்கு காய் வெடித்தது சின்ன குழந்தை போல அந்த வண்ண செடியின் மேல. சின்ன இலைகள் ஆச்சு, நூல் எனும் பெயர் உண்டாச்சு. அதுக்கு நூல்ன்ற பெயர் கொடுத்துட்டாங்க. நூல் பெயர் கொடுத்தா அதை எப்படி முடிக்க முடியும்? என்ன பண்றாங்கன்னா, அழகு வண்ணம் கலந்து நெய்ததில் ஆடை வந்தது மெல்ல பல மானம் காத்துக்கொள்ள. நம்ம அந்த ஒரு பெண்ணுக்கு தானே அந்த வண்ணச்சேரைகள் எல்லாம் அணிந்தால் அழகாக இருக்கும். அது கண்ணதாசன் தெரிந்து கொண்ட ஒன்று தானே. அதனால சொல்றாரு பாருங்க, அழகு வண்ணம் கலந்து நெய்வதில் ஆடை வந்தது மெல்ல பல மானம் காத்துக்கொள்ள. இடை குழையும் மாதர் இடுப்பிலே உடலில் ஏறி கோல கவிதை சொல்ல உடல் மூடி அழைத்துக் கொள்ள. உடவைன்னா எடுத்து கட்டணும்னா உடலை மூடி வச்சாதான் அது புடவை. எல்லா அங்கங்களையும் காட்டிக்கொண்டு நான் புடவை உடுத்துகிறேன் என்பதை கண்ணதாசனும் விரும்பவில்லை. மாதர் உடலில் ஏறி கோல கவிதை சொல்லலாம், ஆனால் உடலை மூடி அழைத்துக் கொண்டு சொல்ல வேண்டும் என்று சொல்லிச்சா. இப்படி ஒரு புடவை இருந்துதான் அந்த புடவையோட தற்கான நிலை. கட்டி கட்டி பழசா போச்சு. பழசா போனோடனே வீட்டுல இருக்க பெண்மணிகள் எல்லாம் கொஞ்சம் சிக்கனமானவங்க நினைச்சீங்க. அதனால அதுலேருந்து அந்த துணியை கழிச்சு வீட்டில் தந்த துணியா பேச துணியா வச்சுக்குவாங்க. சொல்லாது அந்த துணி வந்து சிந்துபாடுது. இப்ப என்ன சிந்துபாடுது? அந்த துணியில் ஒன்று கிழிந்து அடுப்பங்கரைக்கு வந்து தான் படிக்குது இந்த சிந்து. தான் சொந்த கால பலரை எண்ணி துடிக்கிது மனம் எந்து கதை படிக்குது கதை சொல்லுது தானே வந்து. நல்லா தெரிஞ்சுக்க, என் கதை இப்படி ஆயிடுச்சு. நீ உள்ள அலமாரியில் இருக்கிறோம் நினைச்சுக்காத. உன் எதிர்காலமும் என் தற்காலமா நினைப்பு உனக்கு இருக்கட்டும். அந்த நினைப்பு ஒரு தந்த துணி வந்து நான் சொல்லிட்டு பாருங்க. அந்த துணியில் ஒன்று பிழைந்து அடுப்பங்கரைக்கு வந்து தான் படிக்கிறது இந்த சிந்து. தன் சொந்த கால பலர் எண்ணி துடிக்கிறது மனம் வெந்து கதை சொல்லுது தலை உண்டு. வாழும் நாளில் வாழ வாழ்ந்த எதை வைத்த இரும்பு பெட்டி இன்று உதைக்கும் என்னை எட்டி. திருப்பி போய் உட்காந்துக்கலாமா? நீரை தாழ்ந்த போது மனிதர் கூட உடைந்த பானை சட்டி யார் உறவு கொள்வார் ஊட்டி. இந்த ஞானத்தை தருகின்றது ஒரு கிழிந்த துணி. என்னை ஒருத்தி இடையில் ஏற்றி இருந்த காலம் உண்டு அவள் மணந்த கணவன் கண்டு அவள் கன்னத்தோடு என்னை சேர்த்து கலந்த காலம் உண்டு அது இறந்த காலம் என்று தற்கால அது இறந்து போச்சு அந்த மாதிரி ஒரு காலத்துல நான் இருந்தேன் ஆனால் அன்று இன்று அப்படி இல்லை நான் அப்படி இருக்கும்போது அதை என்னை எப்படி வச்சிருந்தாங்க சலவை செய்து வாசம் போட்டு தங்கம் போல எடுத்து பின் அங்கம் போலியே உடுத்து பின்பு நிலைமை மாறி கிழிந்த பின்பு நிலத்தில் என்னை விடுத்து சென்றார் நீண்ட கதை முடித்து. சுட்ட சட்டி சோற்று பானை தூக்கி இறக்க வந்தேன். உங்களுக்கு தான் நான் கிழிஞ்ச துணி, ஆனா எனக்கு நான் நல்ல துணி தானே. என் தூய உடலை தந்தேன். என்னுடைய தூய்மையான என் பஞ்சு என்ன படிச்சு நூல் என்ன படிச்சு நீங்க தான் அழுக்காதீங்க. அழுக்கானது என்னுடைய தவறு அல்லது அழுக்காக்கியது நீங்கள். அதனால நான் தூய உடலை தந்தேன். நிலை கெட்டு போன செல்வர் போல கேள்வி இன்று நின்றேன். இன்று கேலி வாழ்க்கை கண்டேன். அவன் சொல்லுவது கிழிந்த துணி அல்ல, நாம் கிழிய போகின்ற துணி என்பதை நினைவுபடுத்துகின்ற ஒரு பாடல் இது. பந்தல் போட்டு மனம் முடித்த பருவ உடலில் துள்ளி வாழ்ந்த பழைய கதையை சொல்லி ஏங்கும் தந்தல் கதையை கேட்ட பின்பும் வாழ்வை காலம் அறிந்து கொள்வீர், உங்கள் வாழ்வை காவல் காத்துக் கொள்வீர் என்று சொன்னார். அதுக்கப்புறம் ஒரு தைரியம் வருது பாருங்க. கந்தல் துணிக்கு எனக்கு இருக்கிற பெருமை கூட மனுஷன் மறக்கலன்னு ஞானம் தான்.
மேனி அழகும் காசு பணமும் இருக்கும் வரைக்கும் லாபம், அதை இழந்து விட்டால் பாவம். இல்லையா, மேனி அழகும் காசு பணமும் இருக்கும் வரைக்கும் லாபம், அதை இழந்து விட்டால் பாவம். பின் என்ன பண்ணணும், ஞானி போல பாட வேண்டும், ஞானி போல பாட வேண்டும், நாய்களுக்கும் அதுதான் நான் படிக்கும் சோகம். ஆனா எனக்கு ஒண்ணு வாழ்க்கை வராதுன்னு நீங்க நினைக்காதீங்க. ஒரு ஏழை பார்த்தா எனக்கு வாழ்வு வரும், கந்தருக்கும் வாழ்வு வரும், காலம் ஒன்று உண்டு, ஒரு கையளவு துண்டு, மேனி பந்தல்களை மூடி கொள்ள வேண்டும் என்று வேளை வேண்டி நிற்பான் என்று. எதற்காக ஒரு கோபணமாக அதை எழுதி கொண்டு சொல்லி என்ன பெருமை பாருங்க. கோபணமாய் ஆன போதும் கொள்கை எனக்கு உண்டு. என்ன கொள்கை? மான கோட்டை காப்பது என்று. அவருடைய மானத்தை நான் காத்து நிற்கிறேன் என்று நீ தூக்கி போட்டுட்டே இன்னொருவருடைய மானத்தை நான் காவல் காத்துக் கொண்டு நிற்கின்றேன். இன்று கேவலமாய் ஆன போதும் கேள்வி குறி ஒன்று பதில் கேட்கிறது நின்று. நீங்களாம் ஆனா என்ன ஆவீங்க? நமக்காவது எனக்காவது கடைசியில் ஒரு வாழ்க்கை இருக்கு, உங்களுக்கு என்ன இருக்குன்னு கேட்க உங்களுக்கு பதிலே சொல்ல முடியல. அப்படி ஒரு கேள்விதான் இருக்கு. ஆதிசங்கரோட பஜகோவிந்தம் படிச்சிருக்கீங்க. மகுதுஸ்தாரே கிருபையா பாரே மாகி முடாதே. இந்த ஆதிசங்கருடைய பஜகோவிந்த தத்துவத்தை தன் பாடலில் பெய்து வைத்தவன் எப்பயுமே மாத்திதான் யோசித்தான். உலகத்துல பிறப்பு முதலில் இறப்பு பின்னால், புனரபி ஜனனம் புனரபி மரணம், புனரபி ஜனனே ஜடரே சயனம். சரி, அடுத்த பிறவி வர வரைக்கும் இன்னொரு தாய் வயிற்றில் சயனம், ஜடரே சயனம். இக சம்சாரி பகுதுஸ்தாரி, இந்த உலக வாழ்க்கை இருக்கிறதே ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை. இதுல நான் பாவம் பண்றேன், புண்ணியம் பண்றேன், இதனுடைய கருமங்களுக்காக மீண்டும் மீண்டும் பிறக்கிறேன். என்ன நீ காக்கணும், கிருப்பையா வாரை பாகி வராரே. என் மேல நீ கிருப்பை காட்ட மாட்டியான்னு கேட்கிறாரு. ஏன் கிருப்பை காட்டணும்? சரி, பெருமாளுக்கு 1000 நாமங்கள், அது ஏதாவது ஒரு நாமத்தை நம்ம பயன்படுத்தலாம். இந்த முராரேன்னு ஏன் கூப்பிடணும்? இந்த முராரே கூப்பிடுதல ஒரு நுட்பம் இருக்குங்க. என்னக்கா, நம்ம நரகாசுரன் கண்ணனை கொல்லுவதற்கு முரண் என்னும் அரக்கனை அனுப்புகிறான். முரண் என்னும் அரக்கனுக்கு ஒரு சிறப்பு உண்டு, அவனுக்கு 5 தலை 5 தலையோடு முரண் என்னும் அரக்கன் வருகிறான். முதன் முதலில் கண்ணன் முரணை கொன்றுதான் அதன் பிறகு நரகாசுரன் சோழனை கொள்ளுகிறான். இப்ப நமக்கு 5 புலன்களால்தான் துன்பங்களே வருது. அந்த 5 தலைகளும் 5 புலன்களாக கருதினால் அதை அழித்த பெருமை முராரிக்கு. முராரி முரண் என்ற அரக்கனை அழித்ததனால் தான் அவன் முராரி. அதனால நீ வந்து எனக்கு கிருபை பண்ணணும்னு சொல்றீனால சொல்வார், 7 கடல் மணலை அளவிடல் அதிகம் எதனிடம் பிறவி அவதாரம். சரி, இந்த 5 புலன்களினால்தான் துன்பமா? 5 புலன்களும்தான், 5 புலன்களால்தான் நமக்கு துன்பமே. கண்ணு பார்க்காதே சொன்னா பாக்குது, காது கேட்காதே சொன்னா கேக்குது. இந்த 2 செஞ்சுட்டு வாய வச்சல சும்மா 3 அதுவும் செய்யும். திருமலை ரொம்ப அழகா சொல்லுவார், பார்ப்பா நகத்திலே பார்ப்பசு 5 நாம தான் பார்ப்பா நகம், பார்ப்பா நகத்திலே பார்ப்பசு 5 இந்த 5 புலன்கள் தான். அது பாலாய் சொல்லக்கூடிய 5 புலன்கள் தான். மெய்ப்பாலும் உன்னைக்கு எப்படி இருக்கு, மெய்ப்பாலும் இன்றி வெறித்து தெரிவன் அதிர்ஷ்டத்தில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்க. ஆனால் மெய்ப்பாலும் உண்டால் வெறியும் அடங்கினால் பார்ப்பான் பசு 5 பாலாய் சொல்லியுமே என்று. இந்த 5 புலன்களினால் வருகின்ற துன்பங்களை நான் அடக்கி விட்டால் நான் பிறவியினால் பெற்ற பெரும்பயனை அடைந்து விடுவேன் என்று சொல்லுகிறார். இப்ப நம்ம எடுத்துக்க வேண்டிய கருத்து, ஜனனம் முன்னாடி மரணம் பின்னாடி, ஜனனம் முன்னாடி மரணம் பின்னாடி. உலகத்து இயற்கை இதுதானே, ஆனா கவிஞருக்கு மாத்திரம் இது தலைகீழாக மாறுகிறது என்று சொல்றேன். தலைகீழாக மாறுகிறது. நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் நோய் யோசிச்சு பார்த்தோம்னா நமக்கே தெரியும். சொல்றான், சேற்றில் ஒரு செங்கழு நீர் ஏற்றுமணி தீபம் என சாற்றி வைத்த மன்னமலர் ஜனனம். சேற்றில் ஒரு செங்கழு நீர் ஏற்றுமணி தீபம் என சாற்றி வைத்த வண்ணமலர் ஜனனம், அது தன் அழகினால் அடையும் மரணம். மரணம் பூவை பார்த்தா சும்மா வரும், பறிச்சிருவோம், அதை அடுத்த நாள் வாழ விட்டு.
வரும் நண்டில் ஒரு பிள்ளை நண்டு ஜனனம். நண்டுக்கு வந்து அதனுடைய முதுகில் இருந்துதான் நண்டு குஞ்சு விடாம பொறிக்கணும் சொல்லுவாங்க. அதை கண்டவுடன் பெற்ற நண்டு மரணம். உண்டபான காரணவன் தொந்தி என விம்மி வரும் நண்டில் ஒரு பிள்ளை நண்டு ஜனனம். அதை கண்டவுடன் பெற்ற நண்டு மரணம். வாழை இலை தண்டு மலர் காய்கறிகள் ஆனவுடன் வாழையடி வாழை ஒன்று ஜனனம். அதை கண்டவுடன் தாய் விழுந்து மரணம். உடனே பெரிய வாழையை வெட்டிடுவாங்க, தாய் விழுந்து மரணம். ஆடு கடலோடு சிப்பி ஊடு பள்ளி கொண்டிருந்து பாடுமணி உத்தம் ஒன்று ஜனனம். அதை நாடு பெற சிப்பி பெறும் மரணம். அப்ப நான் சொன்னது அத்தனைக்கும் ஜனனம் முன்னாடி மரணம் பின்னாடி, ஜனனம் முன்னாடி மரணம் பின்னாடி. தோன்றி வரும் அத்தனைக்கும் மூன்று விட முண்டையிலும் சான்று சொல்லும் காலம் அதன் அழிவை. அதில் தப்பியவர் யாரும் இல்லை இந்த முடிவை. ஒன்று மட்டும் உண்மை, அறிவூத்திலொரு பாட்டு எழுதும் செந்தவள் மா கவிக்கு மரணம். அது வந்த பின்புதான் பெருமை ஜனனம். கவிஞனுக்கு மாத்திரம் மரணம் முன்னாடி பெருமை ஜனனம். எல்லாவற்றுக்கும் இயற்கை ஜனனமும் மரணமுமாக மரணமுமாக இருக்க, இந்த இடத்தில் மாத்திரம் கவிஞனுடைய வாழ்க்கையில் மாத்திரம் மரணம் முன்னுக்கு வந்து ஜனனம் பின்னால் போகிறது என்று சொல்லுகிறார். இப்ப வந்து எல்லா மகான்களும் அத்தனைக்கும் ஆசைப்படும் சந்தோஷமாக வாழ முயற்சி செய்யணும். நமக்கு இதுதான் என்று முன்பையே ஆண்டவன் விதித்து வைத்து விட்டார் என்பதை நம்பி இருக்கிறான் கண்ணதாசன். சொல்றான், எல்லாத்துக்கும் ஆசைப்படலாம்ப்பா. காக்கை ஒன்று வானம்பாடி ஆக வேண்டும் என்று கருதினான். காக்கை ஒன்று பானம்பாடி ஆவது என்று கருதினால் மூக்கு மாறி குரலும் மாறி முகமும் மாற வேண்டுமே. மூக்கு மாறி குரலும் மாறி முகமும் மாற வேண்டுமே. பாக்கு வெட்டி வெட்டின் பேர் வச்சிருந்தார். பாக்கு வெட்டி போர்க்களத்தில் பாய்ந்து செல்ல எண்ணினார். தூக்கு நின்ற கைகளுக்கு துணிவு வேண்டும் தோழனே. அதை தூக்கிட்டு சண்டை எவன் போட போறோம்னா அவருக்கு துணிச்சல் நிறைய இருக்கும். கோழி குஞ்சு வேடம் ஒன்றை குத்தி வீழ்த்த எண்ணினார். கோழி குஞ்சு தந்தமுள்ள யானை. கோழி குஞ்சு வேடம் ஒன்றை குத்தி வீழ்த்த எண்ணினால் வேடம் கொண்ட நீண்ட தந்தம் விலைக்கு வாங்க முடியுமா? வாழை ஒன்று தென்னை போல வளர ஆசை கொள்ளலாம். ஆழமான வேர் இல்லாமல் அது நடக்கக்கூடுமா? அவரவர்க்கு வைத்த சோறு அளவெடுத்து வைத்தது. அவரவருக்கு வைத்த சோறு அளவெடுத்து வைத்தது. இவை இவற்றில் வாழும் என்று இறைவன் சொல்லிவிட்டது. நவநவங்களான ஜோதி நாளும் நாளும் தோன்றலாம். அவை முடிந்த பின்னர் உந்த நாட்டம் என்ன தோழனே? உனக்கென்று உள்ளது இறைவன் கொடுத்த அளவு எவ்வளவு என்பதை சிந்தித்து நீ செயலாற்று என்று சொல்லுகின்றார். மனிதன் பிறக்கிறான், அவன் வாழும் வரை போராட்டங்களை சந்திக்கிறான். நீராட்டிலே தொடங்கி நீராட்டிலே முடியும் இந்த வாழ்க்கையில பல போராட்டங்களை அவன் சந்திக்கின்றான். பல போராட்டங்கள் சிலரை பக்குவப்படுத்துகின்றன, ஞானியிடம் உயர்த்துகின்றன. எல்லாருமே நான் சொன்னது போல மரணம் என்று சொன்னால் ஒரு அடி பின்னாடி தான் போயிடுவாங்க. ஆனால் இந்த கவிஞருக்கு மாத்திரம் என் நான் செத்துட்டேன்னா யார் எனக்கு எப்படி பாடுவாங்க? ஒரு குடூரமான சிந்தனைங்க. நான் இறந்தால் இந்த உலகம் என்னை பற்றி என்ன பாடும் என்று சிந்தித்து இருக்கிறான். இவர் சிந்திச்சது மாத்திரம் இல்ல, ஒரு தடவை செயல்படுத்திருக்காரு. ஒரு தடவை எல்லாருக்கும் போன் அடிச்சு கவிஞர் இறந்து போயிட்டாரு சொல்றாரு. இவரே தான் போன் அடிச்சு சொன்னார். சொன்னவங்க எல்லாரும் ஓடி வராங்க. அஞ்சு மணிக்கு உடம்பு வந்துருதுன்னு சொல்றாங்க, ஓடி வராங்க. எல்லாரும் வந்து நின்று ஆள் முடித்து நின்று கத்தி எழுந்துக்கிட்டு இருக்காரு. ஒரு மாடி நின்று கீழே இறங்குவாரு. வந்த உடனே விஸ்வநாதர் போய் அந்த கவிஞர் என்ன இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு. இருக்கிறதே பெஸ்ட் சொல்லுவார் பாத்தீங்களா? அந்த பெஸ்ட் எல்லாம் வரிசையா போடுற
தனக்கு தானே பாடிக்கொண்டு இறங்கல்பா. நான் செத்தால் இந்த உலகம் என்னை பற்றி என்ன பாட வேண்டும் என்று அந்த கவிஞர் முடிவு செய்ததுதான் அவன் தீர்க்கமான ஞானி ஆகிவிட்டான் என்பதற்கான உதாரணம் சொல்றான். இன்னைக்கும் அவன் திருவிடை மருந்து போனீங்கன்னா அங்க மகாலிங்கேஸ்வரர் சுவாமி இருக்க, அங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, அங்க பாத்தீங்கன்னா சிவபெருமான் தானாகவே வந்து சிவனை எவ்வாறு பூஜிக்க வேண்டும் என்று சிவலிங்கத்தை பூஜை பண்ணி காட்டுவார். அப்படி ஒரு உற்சவம் நடந்துகிட்டு இருக்கு. தன்னைத்தான் பூஜித்தல், எனக்கு இப்படி ஒரு மரம் அவருக்கு கத்துக் கொடுக்கணும்னா அவரை அவரே பூஜை செய்து கொண்டால்தான் உண்டு என்று சொல்லி சிவன் உருவத்திலேயே வந்து சிவலிங்கத்துக்கு பூஜை செய்வதாக பண்றார். இந்த தலபுராணம் அப்படித்தான் சொல்லுது. திருவிடை மருந்தூர்ல மகாலிங்கேஸ்வரர் சுவாமி கோவில் சொல்ற பாருங்க, இருக்கிறதுலயே சிறந்ததா போடுற கொடைனா என்னப்பா, பாரியதான் நினைப்பீங்க, பாரியோடும் கொடை போக. இவர் செத்துட்டா, இவர் செத்துட்டா ராணி மறந்து போயிட்டாரு. இப்ப இறங்கல் பா வருகிறது யாருக்கிட்ட இருந்துன்னா கண்ணதாசன் கிட்ட இருந்து. இருந்த பாடியை இறங்கப்பா, இருந்த பாடியை இறங்கப்பா வருகிறது. பாரியோடும் கொடை போக, பார்த்தனோடும் கணை போக. அர்ஜுனன் தான கணைக்கு மிகவும் உயர்ந்தவன், அவனோட கணை போயிற்று, பாரியோடு கொடை போயிற்று. படர்ந்த வல்வியில் போரியோடு அறம் போக, உலகமறை வள்ளுவனோடு உரையும் போக, பாரி நறும் குடல் மனைவியோடு சுவையும் போக. மன்னன் யாரு, மன்னன் செந்தி மாறியோடும் தமிழ் போன வல்வியிலேயே என் சொல்லி வருது. அவன் போயிட்டான், மன்னன் செந்தி மாறி, அவனுக்கு தீயில அது மாறி மழை, செந்தி மாறியோடு எது போது தெரியுமா, தமிழ் போயிடுச்சு. தமிழ் போன வல்வியிலேயே என் சொல்லி வாழ்த்துவனே, என் சொல்லி வருந்துவனே என்று பாடுகிறேன். தேனா செந்தமுதை செந்தமிழ் அமுதை திகட்டாமல் செய்தவன் வாய் தீயில். ஒவ்வொரு பாட்டா எரியறதை அனுபவிச்சு பாடுறாள். அமுதை திகட்டாமல் செய்தவன் மெய் தீயில் வேக, போனால் போகட்டும் என புகைந்தவன் வாய் தீயில் புகைந்து போக. மானாத்தம் முத்தவோடு மது கோப்பை மாந்தியவன் மறைந்து போக. இதுவரைக்கும் ரொம்ப இயல்புங்க. தானே என் தமிழின் மேல் தடம் பார்த்து நடக்கும் இடம் தலைமைதானே. நான் போயிட்டேன், இவங்க தமிழுக்கு யார் துணை என்று தமிழ் வருந்தும், தமிழ் வருந்தும் என்று இவர் வருந்துகிறார். தானே என் தமிழின் மேல் தடம் பார்த்து நடக்கும் இடம் தலைமைதானே. நான் வாழ்க்கையை ஒரு சின்னதா ஒரு நாலு வரிகளை முடிச்சிட்டேன். பாட்டு எழுதி பொருள் செய்தான், காசெல்லாம் வராம இல்லை நிறைய வந்தது. பாட்டு எழுதி பொருள் செய்தான், பரிதாபத்தால் அதை பாடும் செய்தான், பரிதாபத்தால் அதை பாடும் செய்தார். கேட்டு அழுத பிள்ளை போல் சிறு கோடும் கீறாமல் கிளை உரித்தார். இது என்ன வித்தியாசமா இருக்கு, ஏன்னா ஒரு யாராவது ஏதாவது வேண்டும் என்று கேட்டால் அவர் கிண்டி கொடுத்தது இல்லை, அள்ளி கொடுத்துதான் பழக்கம். இந்த சிறு கோடும் கீறாமல் கிளை உரித்தான். நாட்டழுகை கேடாமல் நாம் துயரும் காணாமல் நமன் எனும் பேய் சீட்டெழுதி அவன் ஆவி திருடியதை எம் மொழியால் செத்துவனே. எப்படி ஏதாவது சொல்ல முடியும், மெய்யரையும் வசைப்பாடி ஏசியையும் இசைப்பாடி. விரித்த பாவி கை அறையும் காசின்றி கடைசி நாளில் கட்டையிலே கவிழ்ந்ததெல்லாம் பொய் உரையாய் போகாதோ. அவன் பாட்டை எழுந்து பாடு. இப்படி ஒரு கர்மம் யாருக்காவது வருமா,
நான் செத்து போன கூட அந்த தீ கூட என் பாட்டைத்தான் பாடணும். அது கூட எப்படி பாடணும், எழுந்து பாடு. எப்படின்னா சாதாரணமா தீ கீழே வச்சா மேல நோக்கி தான் போகும் காற்றின் வேகத்துல, அது வந்து இவருடைய பாடலை எழுந்து பாடுவது போல இருக்கான். இவருடைய பாடல்கிறதுனால இன்னும் தைரியமா எழுந்து பாடணும். முத்தாய்ப்பாக ஒன்றே ஒன்று சொல்லி அமைகிறேன். இதுவரைக்கும் ஒரு மனிதன் என்பவன் ஒரு ஆசா பாசங்கள் நிறைந்த, ஒரு கோபலாபங்கள் நிறைந்த, ஒரு கண்ணதாசனை போல காமத்தில் கொஞ்சம் ஆழ்ந்த, அப்பொழுது கூட ஒரு ஞானத்தோடு பாடக்கூடிய ஒரு கவிஞனாக கண்ணதாசன் இருந்திருக்கிறான் என்றால், நான் இந்த மாதிரி ஒரு தலைப்பை கொடுக்கும்போது எங்களோட காசு நிறைய கேட்டாங்கன்னு சொன்னேன். கண்ணதாசன் மனிதன் மகான் பேச போகிறார், அது மாதிரிதான் நிறைய பேர் அந்த கேள்வியோடு வந்திருப்பீங்க. ஆனால் அதற்கெல்லாம் ஒரு ஒரு விளக்கம் தர வேண்டும் என்று நினைத்திருக்கிறேன். காரணம், கண்ணதாசனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவை எல்லாவற்றையும் விட கண்ணதாசன் இதுவரை நான் பேசிய தலைப்பெல்லாம் அவர்கள் கொடுத்த தலைப்பு, இது நானே திரும்பி கொடுத்த தலைப்பு. எனக்கு அந்த அனுமதியை அந்தன சங்கம் தந்த காரணத்தினால் அவர்களுக்கு தலை தாழ்த்தி நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். அப்படி தான் அனுபவித்தவற்றையும் அவன் பாடல்களாக பாடினான். அந்த அனுபவங்களிலிருந்து மீண்டு அவன் ஞான யாத்திரையை தொடங்கும் போதும் ஞானத்தை பற்றியும் பாடினான். அப்படி அந்த ஞானங்களும் அனுபவங்களும் அந்த புண்பட்டு புண்பட்டு பண்பட்டு தான் அவன் ஞானியாக மாறினான். மனிதனாக பிறக்கவும் மனிதனாகவே இறக்க முடியாத இந்த காலகட்டத்தில் மனிதனாக பிறந்தவன் மகானாகத்தான் இறந்திருக்கிறான் என்பதுதான் என்னுடைய முடிந்த முடிவு. இந்த பாடல் நீங்க பார்க்கலாம். இந்த பாடல் என்ன பாடல் சொன்னா, அன்னபந்தம் என்ற அமைப்பில் எழுதப்பட்ட ஒரு கவிதை. ஆசு கவி, மதுர கவி, வித்தார கவி, சித்திர கவி என்று நான்கு வகை உண்டு. இதுல எல்லா வகை கவிதை, மூணு வகை கவிதையும் எல்லாரும் எழுதிடலாம். சித்திர கவி யாராலையும் எழுத முடியாது. நம்ம டாக்டர் சுவாமிநாதன் இருக்காங்களே, அவங்களுடைய அப்பா ஐயா கவிஞருக்கு வரும் அவர்கள். அந்த இக்குவரம்ன்ற பெயருக்கே கரும்பு காடுன்றதுதான் பொருள். அது தமிழாகிய கரும்பின் காடு. அதனால அவருடைய ஒரு புத்தக வெளியீட்டின் போது எனக்கு பேசுவதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. அந்த பேசிய போது உலகத்திலேயே இலக்கியத்துல சித்திரக்கவி எழுதுறவங்கள வல்லவர்கள் யாருன்னு சொன்னா தெரியாது, சம்பந்தர், திருமங்கையாழ்வார், அருணகிரிநாதர், காலத்துல பாம்பன் சுவாமிகள். அதன் பிறகு நம்மோடு நம்மோடு நடமாடி கொண்டிருந்த கவிஞர் ஐயா இக்குவரம் அவர்கள். இதை எழுதுறது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. முதல்ல படம் வரைய தெரியணும், அதை பகுதிகளாக பிரிக்க வேண்டும், அதற்கு மேலே ஒரு வெண்பா எழுத வேண்டும். அந்த வெண்பாவை சீர் பிரித்து பிரித்து ஒவ்வொரு எழுத்தாக மீண்டும் மீண்டும் வரும்போது அந்த வார்த்தை, அந்த எழுத்துக்கள் மீண்டும் மீண்டும் இணைந்து படிப்பதற்கு தோறாக அதை அமைக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு கிடைத்த பேர்களில் மிகப்பெரிய பெயராக இதனை நான் கருதுகிறேன். இது எனக்கு அவர் கைப்பட எழுதி கொடுத்த ஒரு அன்னபந்தம். இந்த தேர் பந்தம் நாகபந்தம்லாம் உண்டு. இந்த அன்னம் வரைகிறதுக்கே ஒரு பெரிய திறமை வேணும். அந்த அன்னத்தை அவ்வளவு பகுதிகளாக பிரித்து அதில் வார்த்தைகளை போட்டு அதில் நம்பர் பெற போட்டிருப்பாங்க, எண்கள் போட்டிருப்பாங்க. அந்த எண்கள் வழி அப்படியே படிச்சுக்கிட்டே போனா மேல இருக்க கவிதையை படிச்சிடலாம். அத மாதிரி அமைப்புல எழுதப்படக்கூடிய பாடல். அப்ப எவ்வளவு ஒரு சிரமம் பாருங்க, ஒரு படத்துக்குள்ள கவிதையை அடக்கணும், கவிதையை சித்திரமா எழுதலாம், சித்திரத்துக்குள்ள கவிதையை எழுதணும். அந்த மாதிரி ஒரு வேலை அது ரொம்ப சாதாரணமா செஞ்சிருக்கிறாங்க. சித்திர கவிங்கிறதுதான் அவருடைய மிகப்பெரிய ஒரு தகுதியே அவங்களுக்கு. அவர்கள் கையால பாட்டு எழுதி கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பெருமை எனக்கு வாய்க்கப்பெற்றிருந்தது. உண்மையிலேயே அந்த குடும்பத்தை நான் தலைமணக்க வேண்டும். இது நீங்கள் எப்பயுமே பார்த்திருக்க முடியாத கண்ணதாசனுடைய கையெழுத்து. நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொன்னதை போல கண்ணதாசன் எப்பொழுதுமே தன் பேனாவை எடுத்து ஒரு கவிதையை எழுதவில்லை. வாழ்கின்ற காலம் வரை அவர் எழுதியதே இல்லை. ஆனால் நான் இந்த முதுகலை பயிலும் போது எனக்கு சிவகங்கை சீமை என்பது ஒரு ஆய்வுப் பொருளாக கொடுக்கப்பட்டது. நான் முன்பு சொன்னது போல பாண்டிச்சேரி கம்பன் விழாவுக்கு அவர் மூன்று நாட்கள் வந்து இருக்கின்ற காரணத்தினால ஒரு சனிக்கிழமை காலை அவரை சென்று சந்திப்பதற்கு அந்த நிகழ்ச்சியை நடத்துபவர் என்னுடைய குடும்ப நண்பர் என்பதனால அவர் மூலம் அனுமதி பெற்று நான் என் அண்ணரோடு சென்றேன். இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், அவங்க கடவுளை விட்டுட்டு போனாங்க,
Thank you.
சிறப்பாக வாழ்த்து பாடிய செல்விகள் ஸ்ருதி சுவாதி குமார் அவர்களுக்கு சரி நான் அன்பளிப்பு அளிக்கிறேன். பொறுமையாக கேட்டதுக்கு மிக்க நன்றி. அடுத்த ஆண்டு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.